ಪರಿತ್ರಾಣಪರಾಯಣೇ ಸರ್ವಸ್ಯಾಪಿ ಹರೇ ದೇವಿ ನಾರಾಯಣೇ ನಮೋಸ್ತುತೇ ಶ್ರೀ ದುರ್ಗಾದೇವಿಯೇ ನಮಃ. இன்னைக்கு எந்த ஸ்லோகத்துல இருந்து எந்த ஸ்தோத்திரத்துல இருந்து எடுக்கிறதுன்னு தெரியல, எல்லாத்துல இருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே எடுத்துட்டு சொல்ல வேண்டியது. அதனால அம்பாளை மொத்தமா துர்கா தேவி நமோஸ்துதே, துக்காத்து திராயத்தை எத்தி துர்கா அப்படின்னு சொல்லுவோம். எல்லா விதமான கஷ்டங்கள்ல இருந்தும், இப்போ இருக்கிற கஷ்டங்கள் எத்தனையோ இருக்கு இல்லையா, எல்லா விதமான கஷ்டங்கள்ல இருந்தும் நீக்கி நம்மள வெளியில சேஃபா கொண்டு வந்து சேர்த்து ஒரு கோட்டைக்குள்ள வைக்கிறா போல வச்சு காப்பாத்தி அதுக்கப்புறம் வெளியில கொண்டு வந்து அப்படி ப்ரொடெக்ட் பண்ற அம்மாவான துர்கா தேவிக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம். துர்கா லட்சுமி சரஸ்வதி அப்படின்னு தான் சொல்லுவோம். மூணு ஃபார்ம் அவ்வளவுதான், எல்லாம் ஒரே பராசக்தி தான், ஒரே அம்பாள் தான். அந்தந்த போர்ட்ஃபோலியோக்கு தகுந்த போல அந்தந்த பேர் கொடுத்து நம்ம பாக்குறோம். போன வாரம் கனகதாரா பார்த்தோம், பொன்மகள் வந்தாள், பொன்மழை தந்தாள் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. போன வாட்டி பொன்மகள் வந்தாள் பொருள் தந்தாள், இந்த வாட்டி அருள் தந்தாள் அப்படிங்கறத பத்தி வேற மாதிரி பார்க்க போறோம். இப்போ நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ அம்பாளை பத்தி நினைச்சுக்கணும்னு சொன்னேன், துர்கா தேவி காப்பாத்துமா அப்படின்னு சொல்றேன். இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல எல்லாருக்கும் முதல்ல நம்ம எப்படி இருந்தாலும் நம்மள காப்பாத்து அப்படின்னு சொல்லணும். என்னது நம்ம நம்மளை காப்பாத்துறதுக்கு, இப்போ நமக்கு எல்லாருமே நம்ம எல்லாருமே ஒரு ஒரு தாயோட குழந்தைகள் தான். நம்ம தாய் யாருனாக்கா ஜெகன் மாதா இல்லையா. அதனால நமக்கு என்ன இந்த சகோதரத்துவம்ங்கிறது வரணும், வித்தியாசங்கள் வரப்படாது. நீ வேற நான் வேற அப்படின்னு சொல்றோம், வேற வேற தான். ஏன்னா நமக்கு இன்னும் அத்வைத்த சிந்திக்கல, அதனால வேற வேறதான் தெரியாது. ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகியா ஒரு அம்மா எப்போ இருக்காளோ அவளுக்கு நாம எல்லாம் குழந்தைகள் அப்படின்னு வரும்போது அடுத்த கிருஷ்ணா வந்தாச்சே. அதனால எல்லாருக்கும் அந்த ஒரே தாய், அந்த அம்மா நமக்கு வந்து எல்லாரையும் ஜெகன் மாதாவா இருந்துட்டு காப்பாத்துறா. அது நம்ம கண்ணுக்கு தெரியறது இல்ல, நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சாலே பிரத்யட்சமா தெரிஞ்சாலே நம்ம ஒத்துக்கிறது இல்ல. இன்னும் பரோட்சமா இருக்கிறது நம்ம எப்படி ஒத்துப்போம். ஆனாலும் பெரியவாள்லாம் சொல்லியிருக்கா, சாஸ்திரங்கள்லாம் சொல்லியிருக்கு, நிறைய சோத்திரங்கள்லாம் இருக்கு. நமக்கெல்லாம் நம்மளாம் ஆஸ்திகாள், பக்தாலோ இல்லையோ அது தெரியாது, ஆஸ்திக்கும் இருக்கு. ஏன்னா அஸ்தி இதி நம்புறோம், பகவான் இருக்கா அப்படி நம்புறோம் இல்லையா. அதனால அஸ்தி இதி பாவகா, அதனால நம்மளாம் ஆஸ்திகா. அந்த ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால இப்போ அம்பாளை பத்தி எல்லாம் சொல்லலாம் அப்படின்னு. இப்போ நம்ம எப்படி இருக்கு அப்படின்னா, சிச்சுவேஷன் கொதிக்கிறது உலகத்துல பார்த்தோம்னா, லோக்கா லோக்கா சமஸ்தா சுக்கிரம் பவந்தோம் நம்ம பிரார்த்தனை பண்றோம். லோகத்துல சுகமே இல்லை, ஒரு மாதிரி எங்க பார்த்தாலும் ஒரு தொந்தரவு, நோய் 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 நோய்னு தொந்தரவு இருந்தா அதுக்கு பாதைன்னு சொல்லுவோம். ஓ வை டு யூ பாதர் மீன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் பாதா, பாதரேஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. நச்சு நச்சுன்னு பிடுங்கிறதுன்னு அர்த்தம். அந்த நச்சு நச்சுன்னு இருக்கிற வரையெல்லாம் போகணும்னு அம்பாளை தான் வேண்டிக்கணும். சர்வா பாதா பிரசமனம், எல்லா விதமான பாதைகளும் போறதுக்கு அம்மா உன் காலில் விடறேன், நீ தான் காப்பாத்தணும். குழந்தைகளுக்கு எப்பேற்பட்ட வலி இருந்தாலும், எத்தனை வயசு ஆனாலும் வலின்னு வந்து நம்ம அம்மானு தானே கூப்பிடுறோம். அந்த மாதிரி இப்ப லோகத்துல எல்லா கஷ்டங்கள் இருக்கும்போது அம்பாள் தானே நினைச்சிட்டு இருக்கோம் அப்படி சொல்லும் போது ஒரு ஸ்லோகம் ஞாபகம் வருது, சௌந்தர் லஹரில. இது வந்து நீங்க எல்லாருமே அதை பாராயணம் பண்ணலாம், நித்திய பாராயணம் பண்ணலாம், ஜபிக்கலாம், அப்பப்போ சொல்லி இது பண்ணிட்டு இருந்தா ரொம்ப நல்லது. இத சௌந்தர் லஹரியே ஒவ்வொன்னு மந்திர சாஸ்திரம்னு சொல்லுவா, ஆச்சாரியால் எழுதினது அனுகிரகம். ஆச்சாரியோட பேச்சு எல்லாமே, அவர் மாத்த எல்லாம் இது பண்றது எல்லாமே அனுகிரக ரூபத்துல தான் இருக்கும் அந்த சோத்திரங்கள் எல்லாம். அதனால ஒவ்வொன்றதுக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு. இப்போ புக் எல்லாம் நீங்க விதவிதமான புக்ஸ் வச்சுருப்பேன், அதுல பாத்தீங்கன்னாக்கா இந்த ஸ்லோகத்துக்கு இந்த பலன், இந்த ஸ்லோகத்துக்கு இந்த பலன் அப்படி எல்லாம் எழுதியிருக்கு. இது வேணுமா அதை படிக்கோ, இது வேணுமா அதை படிக்கோ, அதுவும் சொல்லுவா. அந்த மாதிரி எல்லாம் சொல்லும் போது நமக்கு வந்து நம்ம எல்லாம் என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம இதை படிச்சா நமக்கு என்ன கிடைக்கும் அதனால படிக்கிறோம் அப்படின்னு படிக்கிறோம். இது படிச்சா நீங்க படிச்சா கிடைக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது கிடைக்கிறதோ கிடைக்கல, நீங்க படிச்சாலே நல்லது. அது படிச்சா மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கிறது பார்த்தேடா, அதுவே நல்லது. அப்புறம் அது என்ன பண்ணணுமோ அது பாட்டுக்கு பண்ணும். இப்ப டாக்டர் ஒரு மருந்து சொல்ற, அது அதுல நம்ம என்ன காம்பனன்ஸ் பாக்குறோமா, அவ ஏதோ கிறுக்கி எழுதி கொடுக்குறார், நமக்கு இருக்கிற வழியில ஏதோ ஒன்னு கொடுத்தா போறோம்னு போய் வாங்கிட்டு வரோம், அதை கொண்டு நம்ம மெடிக்கல் ஷாப்ல கொடுக்குறோம். அங்க அந்த பெரியவன் ரொம்ப பிஸியா இருப்பான், ஒரு சோட்டா ஒரு பையன் ஒண்ணு வரும், அது வந்து கம்பவுண்டர் அவன் என்ன என்ன எழுதியிருக்கா டாக்டர் நமக்கும் புரியாது. இது பெருசா அதை பார்த்துட்டு அது இல்ல சார் அதுக்கு பதிலாக இது இருக்கு இது திரட்டமானா, அந்த காம்பனன்ஸே நமக்கு தெரியாது, அது ஒர்க் பண்ணுமான நமக்கு தெரியாது, அதுக்கு பதிலா இது இன்னொன்னு இருக்கு அதுவும் எதுவும் ஒண்ணுதானா, அது ஏதாவது வெரிஃபை பண்றோமோ கண்ணை மட்டும் ஏதோ ஒண்ணு கொடுப்பா வலி போனா சரி அப்படின்னு வாங்கிட்டு வரோம் இல்லையா. அந்த பையனை நம்புற அளவுக்கு நம்ம அம்பாளை நம்ப மாட்டோமா இல்லையா.
அதுக்கு என்ன தெரியும், அது சொல்றது கேட்டு நம்ம அப்படி வாங்கி வரோமா இல்லையா, அந்த மாதிரி இல்லாம. அதனால பெரியவாள்லாம், பெரிய இவாள்லாம் என்ன நமக்கு வந்து அத்தியாத்மிகத்துல அத்தனை அனுபவம் பண்ண, அவள்லாம் நேர்ல தர்சனம் பண்ணுவா, அம்மாளோட எல்லாம் பேசினவா. இப்போ பகவானோட எல்லாம் பேசி அவளோட அனுகிரகத்தை எப்படின்னு நம்ம கண்டதற்கு இப்போ பகவான் வந்தா கூட நம்ம நம்ப மாட்டோம். அவளுக்கு வந்து எப்படின்னா அவளுக்குள்ளேயே இருக்கா. இப்போ காஞ்சி மகாபெரிவாளை எடுத்துன்னா காமாட்சி அம்மன் பாக்கணும்னா அவரை பார்த்தாலே போறோம் இல்லையா. அது மாதிரி பெரியவாளை நினைச்சிருந்தாலே போறோம், பெரியவாளை எல்லாம் நினைச்சிருந்தாலே நமக்கு அத்தனை ஒரு சக்தி வரும். அதனாலதான் குருவும் ரொம்ப முக்கியம். இப்ப தேவியை நம்ம தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபிணின்னு அம்பாளை சொல்றோம் இல்லையா, குருவா குருவாய் வருவாய் அருளாய் புவனே அருள்வாய் புவனேன்னு சொல்றோம். எல்லாருமே குருவா வரணும் அப்படின்னு, குருவா வந்தாதான் நமக்கு சொல்லித்தர முடியும். ஏன்னா குரு இஸ் நேர், டைரக்டா அங்க அம்பாள் கிட்டயோ சுவாமி கிட்டயோ நமக்கு போக முடியாது. அதனால குரு மூலமா போனா கொஞ்சம் சுலபமா இருக்கும். அவ வந்து அங்கிருந்து அந்த சக்தியை வாங்கி இங்க அப்படி கொடுப்பா, அது நம்ம கொஞ்சம் ஈஸியா இருக்கிற போல இருக்கு, அதனால அதை எடுத்துப்போம் அப்படின்னு. அதனாலதான் அந்த ஆச்சாரியெல்லாம் பண்ற ஸ்தோத்திரங்கள்லாம் இருக்கு பார்த்தேலாம், அதெல்லாம் மந்திர ரூபமானது. அது மந்திரம்னு நமக்கு தெரியணும்னு இல்லை. இப்ப மந்திரத்து எல்லாருக்கும் சொல்றதுக்கு அருகது இருக்கோ இல்லையோ, மந்திரம் புரியறதோ இல்லையோ, வாயில நுழையறதோ இல்லையோ, சரியா உச்சரிக்கிறோமோ இல்லையோ, ஒண்ணும் தெரியாது. ஆனா நம்ம பாட்டு படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா. அந்த மந்திரங்களுக்கு அர்த்தம் உண்டுன்னு பெரியவாள் எத்தனை பேர் வியாக்கியாத்தாக்கள்லாம் வியாக்கியானம் எல்லாம் எழுதியிருக்கா, இந்தந்த மாதிரி படிச்சுன்னா இவ்வளோ எவ்வளவு நல்லதாகும்னு. இப்போ லோகத்துல இருக்கிற கஷ்டத்துக்கு, நம்மளுக்கு எல்லாம் இருக்கிற கஷ்டத்துக்கு, எங்க பார்த்தாலும் கொதிக்கிறது, எங்க பார்த்தாலும் தகிக்கிறது, எங்க பார்த்தாலும் கஷ்டப்படுற ஜனங்கம், கஷ்டத்தை தான் நிறைய பாக்குறோம். அந்த கஷ்டத்துக்கு நடுவுல நல்லது நடுவுல பகவான் கொடுத்துட்டு இருக்காரு, அதையும் அனுபவிச்சுட்டு இருக்கோம் இல்லையா. இத்தனை கஷ்டத்துக்கு நடுவுல ஒண்ணுமே கிடைக்காதோங்கிறப்ப இல்ல கிடைக்கும் அப்படின்னு அதையும் கொடுக்குறான் இல்லையா. அந்த ஒரு கருணை இருக்கு இல்லையா, அந்த கருணாரச சாகரான அம்பாளை சொல்றோம் இல்லையா. அந்த தேவியை இப்ப நினைச்சிருந்தா எப்படி தியானம் பண்ணணும், அப்படி நீங்க தியானம் பண்ணிடலாம், எப்படி உங்களுக்கு அந்த கஷ்டங்கள்லாம் போகும் அப்படின்னு ஒரு ஸ்லோகத்துல சௌந்தர்யலஹரி சொல்ற. அந்த ஸ்லோகத்தை எல்லாரும் தினமே படிக்கலாம், அதை அதுல இருந்து ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு அந்த அருளை பத்தி தானே சொல்ல போறோம், அதனால இதுல இருந்து ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த சௌந்தர்யலஹரியில 17வது ஸ்லோகம் நினைக்கிறேன், 17, 19, 17 நினைக்கிறேன். கிரந்தீம் அங்கே பிஹான்னு ஆரம்பிக்கும். கிரந்தீம் அங்கே பிஹா கிரணிகரும் வாமிருதரசம் ஹிருதித்வாம் ஆதத்தே இமகர சிலாமூர்த்தி மிவயகா சசர்பாணாம் தர்ப்பம் சமயதி சகுந்தாதிபைவ ஜ்வரப்ளுஷ்டான் திருஷ்டியா சுகயதி சுதா தாரசிரேயா. அழகா, போன வாட்டி கணக்கு தாரா, இந்த வாட்டி சுதா தாரா. தாரதான், அதுவும் தாரதான், இதுவும் தாரதான். இது அமிர்தரசத்து பெருக்கிற, அதை எப்படி சொல்றோம் அப்படின்னா, கிரந்தி அங்கேபியகா கிரண நிகரும்பாமிருத ரசம். அம்பாள் எப்படி நம்ம தியானம் பண்ணணும்னா, வித விதமா தியானம் பண்ணலாம், யார் யாருக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி வச்சுட்டு நம்ம தியானம் பண்ணலாம். அதுல அவர் சொல்லும் போது இந்த 17 நினைக்கிறேன் சொன்னேன், கிரந்தீம் அந்த கிரணங்கள், அம்பாளோட கிரணங்களை அமிர்த கிரணங்களா தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்ற. அமிர்த கிரணங்களா தியானம் பண்ணணும் அப்படிங்கிறச்சே எப்படி வருது அப்படின்னாக்கா, அதாவது ஹிமகர சிலாமூர்த்தி. அம்பாள் எங்கன்னு வந்தா, ஹிமகிரி சுத்தா அப்படின்னு சொல்லுவோம். ஹிமகிரி தனியே ஹேமலத்தை எல்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த ஹிமகிரி சுத்தா ஹிமாத்ரி அங்கேருந்து வந்தவோ, அது பனிமலையிலேருந்து வந்தவோ. அதனால எப்படி இருப்பா, பனி 20வது ஸ்லோகம், சாரி நம்பர் தப்பா சொல்லிட்டேன், இந்த சவுந்தர் நகரில 20வது ஸ்லோகம் வச்சுக்கோங்க. கிரந்தீம் அங்கேபியா கிரண நிகரும்பாம் ருத்ரசம் ஹிருதி துவாம் ஆதத்தே ஹிமகர சிலாமூர்த்தி மிவயா ச சர்பாணாம் தர்ப்பம் சமயதி சகுந்தாதிபைவ ஜ்வரப்ளுஷ்டான் திருஷ்டியா சுகயதி சுதாதார சிறையா அப்படின்னு சொல்ற. ஹே தேவி, அவருக்கு வந்து பேசுறதெல்லாம் மகான்கள்லாம் பேசினாக்க அம்பாளோட டைரக்டா தான் பேசுவா இல்லையா, நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் சொல்ற எந்த நம்ம ஒரு சாதனை பண்ணணும் அப்படின்னாக்க நம்ம எப்படி பண்ணணும், அம்பால தியானம் பண்ண ஆரம்பிக்கணும். தியானம்ங்கிறது மனசுல நினைச்சுக்கணும், வேற எந்த தொந்தரவும் இல்லாம, வேற எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம அது அப்படியே நம்ம மனசுல ஓடணும். அந்த மாதிரி ஓடுறச்சு நீ எப்படி நினைச்சிட்டு இருக்க அப்படின்னா, அம்பாளோட வடிவம் அந்த ரூபம் எப்படி இருக்கு அப்படின்னா, ஹிமகர சிலாமூர்த்தி. ஹிமகர சிலாமூர்த்தினா சந்திரகாந்த கல்லுன்னு சொல்லுவோம் இல்லையா, சந்திரகாந்த கல்லுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா, சந்திரகாந்த கல்லுன்னு சொல்லுவா. இந்த மூன் ஸ்டோன் அப்படிங்கிறா, இதெல்லாம் இப்போ மூன் ஸ்டோன் எல்லாம் சொன்னா அது எஃபெக்ட் வராது, சந்திரகாந்த கல்லுன்னு சொன்னா சந்திரகாந்த கல்லு தான். அதாவது சந்திரனோட எஃபெக்ட் அதுல நிறைய இருக்கும், அதுல என்ன ஆகும், சிலு 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 சிலுன்னு குளிரா இருக்கும், அது குளுமையா இருக்கும் அந்த கல்லு, அதுல இருந்து ஜலம் வடிஞ்சுட்டே இருக்குமா எப்பவும். அதனால எப்பவும் அந்த எஃபெக்ட் எப்படி இருக்கும்னா, கூலா இருக்குமா அந்த கல்லு, ஒரு கல்லே அப்படி இருக்கும், அது பளிங்கு சில மாதிரி அந்த கல்களால
அம்பாளோட ஒரு உருவம் பண்ணி வச்சிருந்தாக்க, அதுல இருந்து ஜில் 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 அந்த அப்படியே அந்த பனி ரசம் கொட்டுற மாதிரி இருக்கும் இல்லையா, அது அதுல இருந்து என்ன ஆகும், அது படபட படபடா ஜொலிக்கும் வேற, அதுல இருந்து அப்படி 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 அந்த கிரணங்கள் வெளியில வெளிப்பக்கமா போகும். இந்த ராவணன் என்ன பண்ணா, அவனுக்கு பாருங்க அவன் எல்லா தெய்வத்தையும் ஜெயிச்சான் இல்லையா, சோ சந்திரனை ஜெயிச்சு சந்திரன் கிட்ட சந்திரகாந்தகல்ல வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் விட என்ன வேணும், பாத்ரூம் கூலா இருக்கணுமா, அதனால பாத்ரூம் ஃபுல்லா சந்திரகாந்தகல்ல போட்டு வச்சிருந்தான். நம்ம மொசைக் டைல்ஸ் போடுறா போல சந்திரகாந்தகல்ல வச்சுட்டு இருந்தான், எல்லாத்தையும் போட்டு எப்ப பார்த்தாலும் ஜில்லுன்னு இருக்கணும். பாருங்க எதை எப்படி யூஸ் பண்றான், அவனுக்கு அப்படி தோணித்து, அவ புத்திக்கு அப்படி தோண்டித்து. நமக்கு என்ன தோன்றது, சந்திரகாந்த கல்லுனால அழகா அம்பாளோட சிலாமூர்த்தி ஒண்ணு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அம்பாளை எப்படி வேணா தியானம் பண்ணலாம், சிந்தூர் ஆரண விக்கிரகம், அருணாம் கருணாம், இந்த எத்தனையோ தியானம் பண்றோம் இல்லையா, இந்த ஹிமக்கர சிலாமூர்த்தி மாதிரி சந்திரகாந்த கல்லால பண்ணின ஒரு தேவதையா வச்சுட்டு இருந்தேன்னா அந்த மாதிரி மனசுக்குள்ள நீங்க வச்சுக்கோங்க, ஹிருதயத்துல அந்த மாதிரி வச்சுட்டா ஹிருதயமே ஜில்லுன்னு ஆயிடும், ஜில் ஜில் ஜில்லுன்னு இங்க இருக்கணும் இல்லையா, ஹிருதயம் தானே எரியுறது, இப்போ ஹிருதயம் வயிறு எல்லாம் எரியுறதுன்னு சொல்றோம் இல்லையா, வயிற்றுச்சல் வரக்கூடாது. இது மாதிரி தியானம் பண்ண ஒரு எரிச்சல் இருக்கிற உள்ள ஆல் தி இன்னர் பார்ட்ஸ் வில் பீ கூல், அந்த மாதிரி வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அந்த சிலையில இருந்து கிரணங்கள் எப்படி போகும் அப்படின்னா வெளிப்பக்கமா எப்படி எப்படி சூரியனோட கிரணங்கள் மேல மேல எப்படி போறது இல்லையா, அது போல அந்த சந்திரகாந்த கல்லுல இருந்து அந்த கிரணங்கள் எப்படி இப்படி எப்படி போறதான் அதை சொல்றாருங்க. அந்த வாரி கிரண் தீம் அப்படி வாரி இறக்கிறதா, அது ஒண்ணுன்னா ஒண்ணுனா அப்படி நம்ம கோடு போடுவோம் அப்படி இல்ல, அந்த சிலாமூர்த்தியை நினைச்சிருந்த உடனே அதுல இருந்து வாரி அப்படியே அந்த சுதாதார அமிர்த ரசம் அதுல இருந்து பெருகிறதான், அதுல இருந்து பெருகி வழிஞ்சி செதறது நாலா பக்கமும், அந்த பக்கமா சுத்தும் போது சுத்தி வர தேவதைகள் எல்லாம் வேற இருக்காளா, அவளோட அந்த பரிவார தேவதைகளுக்கு எல்லாமும் அது கிடைக்கிறது. அப்ப நம்ம அதை நினைச்சுக்கணும், இதே மாதிரி எல்லாருக்கும் அது கிடைக்கிறது அப்படின்னு நினைச்சுட்டு, அந்த கிரண நிகுரும்ப அமிர்த ரசம், அந்த கிரணங்களோட கூட்டத்துல இருந்து அமிர்த ரசம் பெருகிறது இல்லையா, அத அவ எல்லா அங்கங்களையும் வாரி வாரி இறைக்கிறா, அந்த மாதிரி அது செதறின் இருக்கு எல்லாருக்கிட்டயும் அப்படி கிடைக்கிறது. அந்த மாதிரி அம்பாளை தியானம் பண்ணி மனசுல வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன ஆகும், அந்த குடுமை நம்மக்குள்ள அதை நம்ம ஹிருதயத்துல தியானம் பண்ண ஆரம்பிச்ச உடனே குழு 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 குழுன்னு நம்ம உடம்புல அப்படியே அந்த ஜில்லிப்பு வந்துடும், அந்த ஒரு குளுமை வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வெளியில இருக்கிற தாப்பங்கள் உள்ள இருக்கிற தாப்பங்கள் எல்லா தாப்பங்களும் நாசமாயிடும். அப்ப அதுக்கு மேல அது வந்து 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 அந்த பொழியும் போது என்ன ஆகும், அந்த நம்மள அறியாம இந்த கருடன் இருக்கு இல்லையா, அந்த சர்ப்பங்களுக்கு விஷம், இந்த சர்ப்பங்களுக்கு எல்லாம் விஷம் இருக்குன்னா கருடன் ஒண்ணு வந்து சாப்பிட வேண்டாம், கருடன் சொல்லி கருடன் அங்க வந்தாலே போறோம், அந்த காத்து அங்க வந்தாலே இதெல்லாம் பயந்து போய் ஓடும். அதுக்கு கம்பராமாயணம் அரங்கேற்றது போனோம் போலமா, கம்பராமாயணத்துல கம்பராமாயணத்தை அரங்கேற்றம் பண்ணும் போது எல்லாம் வந்து எல்லாரும் கேலி பண்ணினா எப்படி பண்ண போறா, அது இதெல்லாம் என்னென்னமோ சொல்லி எல்லாம் பண்ணும் போது அந்த இடத்துல அவர் வந்து தீட்சிதர்கள் எல்லாம் இருப்பா, சிதம்பரத்துல தீட்சிதர்கள் எல்லாம் இருப்பா, 3000 தீட்சிதர்கள் எல்லாம் அப்ரூவ் பண்ணினாதான் உன்னோட அரங்கேற்றம் ஆகும் அப்படின்னு விட்டா, இவர் 3000 பேரும் சேரவே மாட்டா, இவர் பாவம் சோழ நாட்டுல இருந்துட்டு அக்ஷிதம்பரத்துக்கும் இதுக்கும் நடந்து நடந்து அந்த காலத்துல நடந்தானே, போய் போய் என்னோட கம்பராமாயணம் அரங்கேற்றம் பண்ணலாமா பண்ணலாமான்னு கெஞ்சுவார். அவர் அப்படி கெஞ்சும் போது அங்க ஒரு வாட்டி யாரோ சொன்னா, அவள் எல்லாம் சேர்ந்து இருக்கிறது இல்ல, இப்ப பாருங்க இன்னைக்கு நீங்க போனேன்னாக்கா 3000 பேரும் ஒரே இடத்துல கிடைப்பா போங்கோ அப்படின்னு யாரோ சொல்றா, யாரோ நல்ல சொல்றான் குடுகுடுன்னு ஓடுறாங்க, போனா 3000 பேரும் சேர்ந்து ஒரே இடத்துல இருக்காரு, அவருக்கு ஆச்சரியமா போயிடுது, ரொம்ப சந்தோஷம், அவகிட்ட போயிட்டு இந்த கம்பராமாயணம் கொண்டு வந்திருக்கேன் அரங்கேற்றம் பண்ணலாமா நீங்க எல்லாம் சேர்ந்து இருக்கலன்னு கேட்ட, அரசே போயா இப்ப வந்து சமய சந்தர்ப்பம் தெரியாம வந்து கேக்குறியே, நாங்க எதுக்கு சேர்ந்திருக்கோம்னு உனக்கு தெரியாதே, எதுக்கு சேர்ந்திருக்கான்னு பக்கத்துல கேட்டா சொன்னா, அந்த தீட்சிதரோட ஒரு பையன் பாம்பு கடிச்சு மறிச்சுட்டான், அவன் கீழே கிடக்குறான், அதுக்காக அத்தனை பேர் சேர்ந்திருக்கா, அதனால நாங்க சேர்ந்திருக்கோம், இப்ப வந்து நீ இந்த இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிய அப்படின்னு அவரை திட்டுறாரு, அவர் அசரவே இல்ல, அவர் சொல்ற அவருக்கு பகவான் மேல நம்பிக்கை பாருங்க அப்படி இருக்கணும், ஸ்ரத்தனா அப்படி இருக்கணும், அவர் சொல்ற இதுக்கே கவலைப்படுறேன், கவலைப்பட வேண்டாம் நான் ராமாயணம் படிக்கிறேன் சரியா போயிடும் அப்படிங்கிற, என்ன ராமாயணம் படிக்கிற சரியா போயிடும்னா, அவர் கண்டுக்கவே இல்லை, ஒரு பக்கம் எடுத்தார், எடுத்துட்டு லக்ஷ்மணனை நாகபாஷத்தால கட்டினான் இல்லையா, இந்திரஜித் நாகபாஷத்தால கட்டி அங்க போட்ட உடனே அந்த சர்க்கம் எடுக்கிறார், அந்த சர்க்கத்தை எடுத்துட்டு படிக்கிறார், படிச்சுட்டு அந்த இது பண்ணப்போ பகவான் ராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் நாகபாஷத்தால கட்டிட்டு போயிட்டானே, அவளே மயக்கம் போட்டு விழுந்துட்டு நமக்கு என்ன ஆறு, எல்லாரும் தவிச்சுட்டு இருக்கா, அந்த சமயத்துல கருட பகவானுக்கு அங்க தாங்கல, அவர் ஸ்பெக்டர் தான், அவருக்கு ரோல் கிடையாது ராமாயணத்துல, அவர் பாவம் என்ன விட்டுட்டா, அவருக்கு ஒரு ரோல் கிடையாது, அவர் மேல இருந்து அங்கே பாத்துட்டு இருக்காரா, நம்ம பகவான இந்த அல்ப பாம்பு நம்ம ஆகாரம் அது போய் கட்டி போடுறத அப்படியே அவருக்கு தாங்கல, அவர் என்ன பண்றார், அங்கே இருந்து மேல வர, ஆனா கருடதான் வரல, இங்க பூலோகத்துல ஒரு டிராமா நடந்துட்டு இருக்கு, ஸ்டேஜ்ல ரோலே இல்லாத ஒருத்தர் வரணும்னாக்கா ரசபாசமா ஆயிட்டுமே, அதனால என்ன பண்றார்,
சாதாரண மனுஷன் அங்க வரா போல எல்லாரும் பாக்குறப்பல ஸ்பெக்டேட்டர் மாதிரி வர. அவர் வந்தாலும் அவர் வாசனை பாம்புக்கு தெரியுமோ இல்லையோ, அதுக்கு பயந்து போயிடுத்து. அவர் வந்துட்டு இருக்காரு அந்த வாசனை உடனே அந்த கட்டின பாம்பு இருக்க பாருங்க, நாக பாஷம் எல்லாம் அந்த பாஷம் எல்லாம் விலகி விடுகிடுன்னு சதுரி அண்ணன் ஓடி போயிட்டு ரெண்டு பேரும் முடிச்சு நோடுறேன். அப்படி முழிச்சின உடனே பார்த்த உடனே அவர் தெரியுது கருடன் விட்டு, ஆனா சொல்ல முடியாது ஸ்டேஜ்ல தெரியாத மாதிரி இருக்கிற. நீங்க பெரியவா யாரோ வந்திருக்கீங்களே யாரு தெரியலையே உடனே அப்பதான் அவருக்கு தெரியுது, ஐயோ நம்ம அவசரத்துல இப்படி வந்துட்டோமே அப்படின்னு விட்டு உடனே சொல்றேன், சுவாமி உங்களுக்கும் எங்களுக்கும் எத்தனையோ வருஷமா பரிச்சயம், ரொம்ப நாளா இந்த பக்கம் போயிட்டு இருந்தேன், உங்களை மாதிரி இருந்தது பார்த்து ஒரு நமஸ்காரம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன், போயிட்டு வரேன் அப்படின்னு கலந்து போயிட்டேன். அப்போ அந்த சீனை இவர் படிக்கிறாரு. இங்க இங்க சொல்றச்சே, பாஷம் கலந்த பசி போல் அகன்ற பதகன் துறந்த உரகம் அப்படிங்கிற, உரகம்னா பாம்பு, பதகன்னா கருடன். பாஷம் கலந்த ஒரு பசியோட ஒருத்தர் காத்துட்டு இருக்கும் போது அம்மா பாஷத்தோட வந்து ஒரு பிடி இப்படி கொடுக்க போற, இன்னும் கொடுக்கல, பாஷம் கலந்த அது கொண்டு வந்து அதை கொண்டு வந்து கொடுக்கும் போதே அந்த பசி போயிடுது, அப்பவே போயிடுது. அந்த மாதிரி கருடனுங்க வரான் அப்படிங்கும் போதே இந்த உரகம் போயிடுதான், பாம்பு போயிடுதான். அது போல எப்போ கருடன் வந்ததோ அப்ப அந்த விஷமோ பாதையோ பாம்போ எதுவும் ஒண்ணும் பண்ண முடியாது. அதை சொல்றேன், அந்த எக்ஸாம்பிள் இப்போ ஞாபகம் வந்தது, அதனால சொல்றேன். கருடன் எப்படி வந்து சகுந்த அதிபா, சகுந்தனா பேர்டு, அதோட அதிபன் யாரு கருடன். கருடன் எப்போ அங்க வரானோ அப்போ அந்த சக சர்ப்பானாம் தர்ப்பம் சமயத்தி, சர்ப்பங்களுக்கு ஒரு தர்ப்பம் கொழுப்பு, என்ன போல இருக்காது விஷம் இருக்கிறது உண்டா அப்படின்னு காலையும் சொல்லலையா, அந்த மாதிரி ஒரு திமிரா விஷத்தோட அங்க இது பண்ணி அதை கடிச்சிருக்க அந்த பையனுக்கு கடிச்சிருக்காது. அந்த பையன் நீளம் பாரிச்சு கிடக்குறான். அந்த இடத்துல இவர் வந்து என்ன பண்ண, இவர் ஒண்ணும் பண்ணல, இவர் அந்த பாசுரத்தை படிக்கிறார், ராமரை வேண்டிக்கிறார். இந்த இப்பதான் ராமருக்கு இது வேற ஆச்சு, நம்ம நினைச்சுக்கலாம் ராமர் நினைச்சிருந்து அதை படிச்சார் அப்படின்னா பிரத்யக்ஷம். இது நானும் இப்ப நம்ம கலியுகத்துல ஆனது, கம்பரோட பீரியட்ல ஆனது, கம்பராமாயணம் அரங்கேற்றத்துக்கு முன்னால ஆனது. அப்போ இப்பதானே கம்பராமாயணம் நம்ம இருக்கிறச்சு வந்திருக்கு, அப்ப இது சத்தியமா நடந்த விஷயம் தானே, இப்ப நம்ம காலத்துல சமகாலத்துல நடந்தது தானே. அங்க வந்த உடனே அந்த கருடன் அது வந்துடுத்து, அது இவர் சொன்னார் பாஷம் பலந்த பசி போல், பாஷம் கலந்த பசி போல் அகன்ற பதகன் துறந்த உரகம்னு சொன்னாரோ இல்லையோ, இவர் அந்த சர்க்கம் அந்த அந்த செய்களை படிக்கும் போது மேல ஒரு கருடன் வட்டமிடுறது. மேல எப்போ கருடன் வட்டமிடுறதோ இப்ப இந்த பையன் படுத்துட்டு இருக்கான், அவனை கடிச்சு கொடுத்தோ, இது நார்மல் நம்ம மாதிரி பையன் தான், நம்ம மாதிரி ஒரு இதுவானதுதான். பட் கருடன் எப்போ அங்க கீழே அங்கேருந்து இங்க வந்து கீழே அப்படி இறங்க ஆரம்பிக்கிறச்சு அந்த விஷம் என்னாச்சு, மூஞ்சியெல்லாம் நீளம் பாய்ச்சிருச்சு இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கீழே வரைக்கும் வந்து கால் வரைக்கும் வந்துட்டோ, அது கருடன் கீழே வர அது காணாம போயிடுது. அந்த பையன் இப்படி இப்படியே அசைஞ்சிட்டு கண்ணை திறந்து அப்பாங்கிறான், எப்படி இருக்கும் அவளுக்கு, இதுக்குதான் கரங்க கம்பரமான மரங்கேற்றத்துக்கு கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாலே அப்படின்னு இவர் கவலையே படல. இவர் பாட்டு படிச்ச உடனே எல்லாரும் வந்து ஆஹா அப்படின்னு என்ன ஆச்சுட்டு உடனே அந்த கருடன் வந்தது விஷம் இறங்கிடுத்தோ கியூர் ஆயிட்டான் அந்த பையன், எழுந்துட்டான், மரிச்சவன் படைக்கிறான், செத்தவன் படைக்கிறது ராமாயணம், ராமநாமம் சஞ்சீவினி மந்திரம்னு சொல்றோம், அவ அரங்கேற்றத்துலயே நடந்தது இது. அப்போ அதை பார்த்த உடனே அவளுக்கு எவ்வளவு சந்தோஷமா போயிட்டு, அவர் ஆஹா அப்படின்னு எல்லாரும் வந்து சந்தோஷப்பட்டு அந்த பையனை ஷூ நின்று எல்லாம் பண்ணும்போது இவர் பாவம் ஒரு ஓரமா நின்றுட்டு இப்ப கம்பரமாயணம் அரங்கேற்றம் உன்னை படிச்சு காட்டட்டுமா வைக்கலாமான்னு பாவமா கேட்கிறார். ஆனா போயா இது என்ன அரங்கேற்றம் வச்சுக்கிறது, அரங்கேறிடுத்தோ ஓ இது அரங்கேற்றம் ஆயிடுச்சு அப்படின்னு விட்டார். அக்னாலஜ்மெண்ட் கொடுத்தது. இது எப்படி அவர் வந்த ஒரு இது சகுந்தாதிபா இவ அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அதுக்கு அந்த மாதிரி கருடன் வந்தா பாம்போட விஷம் இறங்கிடும் போயிடும். அதனாலதான் கருட மந்திரம் சொல்லுவா, கருடன் பத்தி எத்தனை சோகங்கள் தேசிக்கிற எழுதியிருக்காரு, எவ்வளவு அழகா இருக்கும், அந்த மாதிரி அதை நினைச்சிருந்தாலே போறோம் அப்படின்னு சொல்லுவா. இந்த இடத்துல இவர் தான் சொல்றார், யார் அம்பாளை எப்படி தியானம் பண்றாளோ குழு 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 குழுன்னு அந்த கிரணங்கள்லாம் வந்து அப்படியே ஜில்லுன்னு ஐஸ் மாதிரி சந்திரகாந்த கல்லேந்து வர கிரணங்கள் மாதிரி நம்ம மனசுக்குள்ள ரொம்பி அந்த மாதிரி ஒருத்தன் தியானம் பண்ணானா, அவன் கண்ணை மூடி தியானம் பண்ணி கண்ணை இப்படி திறந்தானா, அவன் கண்லேந்து வர அந்த கிரணங்களோட ஒளி இருக்கு பாருங்க, அவனோட பார்வை, அந்த பார்வையினாலேயே எதிர்க்க விஷ பாத கஷ்டப்பட்டு யாராவது தாபத்தோட சிரமப்பட்டு இருந்தா அதெல்லாம் எப்படி கருடன் கண்ட பாம்பு ஓடுறாப்பல ஓடிடுமா, ஜுவர பாதையெல்லாம் இருந்தா ஜுவரமெல்லாம் சரியா போயிடுமா சொல்றாருங்க. ச சர்ப்பானாம் தர்ப்பம் சமயந்தி சகுந்தாதி பெய்வ ஜுவர புளுஷ்டான், அந்த ஜுவரத்தினால கஷ்டப்படுறவாளுக்கு திருஷ்டியா இவன் பார்வையினாலேயே சுகையதி சுகமா பண்ணிடுவானா, எப்படி என சுதாதார செய்யா, அந்த சுதாதாரம் அந்த அமிர்த பிரவாகம் அவன் கண்டிலிருந்து அவளுக்கு வருமா, ஏன் அவனுக்கு எப்படி வருது, உள்ளுக்குள்ள தியானம் பண்ணிருக்கான், எதை தியானம் பண்றான், அம்பாளை சந்திரகலா ரூபமா இமக்கர சிலாமூர்த்தி மாதிரி வச்சுட்டு தியானம் பண்றான். அந்த மாதிரி யார் பண்றாளோ அவளுக்கு பண்ண முடியும்னா, இப்ப நம்ம சொல்றோம் ஸ்பர்ஷக்கல்லுன்னு சொல்லுவோம், இந்த ஸ்பர்ஷக்கல் இருந்தா அதை தொட்டா எல்லாம் வரும் அப்படின்னு இல்லையா, அதுக்கு அந்த கல்லை தொடணும். இப்ப அம்பாள் என்ன பண்றா, யார் தன்னை நினைக்கிறாளோ அவளையே ஸ்பர்ஷக்கல்ல மாத்திடுறா,
அதனால ஸ்பர்ஷ கல்லுக்கு போகவே வேண்டாம். யார் என்ன தியானம் பண்றாளோ அந்த பவரை அம்பாள் தனக்கு இருக்கிற பவரை அவனை கொடுத்துடுறா. அவனே இப்ப ஸ்பர்ஷக்கல் மாதிரி டச்ஸ்டோன் சொல்றோம் இல்லையா, அது மாறிடுறது. அதனால அவளுக்கு அதை பண்ண முடியுங்கிறதுனால இது வந்து பிரத்யேஷம் நான் சொல்றேன். எத்தனையோ பேர் இதை வந்து ஜபிச்சு நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம். யாராச்சும் குழந்தைக்கு ஒரு ஜுரம் இல்ல வேற யாருக்கான அதாவது கஷ்டமா இருக்கு, இப்ப எல்லாருக்கும் ஜுரம் கிரம் அதெல்லாம் பயப்படுறோம் இல்லையா, பயப்படவே வேண்டாம். ஒன்லி திங் இஸ் தைரியம் வேணும் ஃபர்ஸ்ட். எல்லா லக்ஷ்மியிலையும் தைரிய லட்சுமி முதல்ல வேணும். அதுக்கு ஒரு கதை இருக்கு, அதை சொல்றேன் அப்புறமா. இப்ப இந்த ஸ்லோகத்தை முடிச்சுட்டு அதை சொல்றேன். அந்த தைரியத்தோட இருந்து இந்த மாதிரி இந்த ஸ்லோகத்தை நீங்க வந்து ஒரு ஒரு இதுல ஒரு கிண்ணத்துல ஜலம் வச்சுட்டு ஜபிங்கோ. இந்த ஸ்லோகத்தை உங்களால எவ்வளவு தடவை முடியுமோ அவ்வளவு ஜபிச்சுட்டும் அந்த ஜலத்தை அந்த யாருக்கு அஃபெக்ட் ஆயிருக்கோ குடிக்கிறது கொடுங்கோ, ஜுரம் இறங்கும். இது பிரத்யட்சமா நடக்கிறது நடந்திருக்கு எனக்கு தெரியும், அந்த அனுபவத்தினால நான் சொல்றேன். இது பண்ணினாக்க எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு பெரியவா எல்லாம் சொல்லியிருக்கா, பெரியவா பண்ணி காமிச்சிருக்கா. அதனால நம்ம லெவல்ல நம்ம பண்ணணும். ஆனா இந்த மாதிரி தியானம் பண்ணணும், அது சின்சியரா இருக்கணும், அதுல நடுவுல டிஸ்டர்பன்ஸ் கூடாது நினைச்சுக்கணும். அம்பாளை தியானம் பண்ணி அம்மா உன்னோட அருள்னு கேட்டேன்னா நடக்கும். ஏன்னா அது சொல்லுவா இல்லையா, அது இந்த ஸ்லோகத்தை சொல்றா. இதுல என்ன பண்றா, கிரண் தீம் அங்கே பிஹா கிரண நிகரும்பாம் அமிர்த ரசம் ஹிருதித்வாம் ஆதத்தே ஹிமகர சிலாமூர்த்தி மிவயா சஹா சத்பானாம் தர்ப்பம் சமயதி சகுந்தாதி பைவ ஜ்வரப்ளுஷ்டா திருஷ்டியா சுகயதி சுதாதார சிறையா அப்படின்னு சொல்ற. அந்த இதுல இருந்து ஆரம்பிக்கலாம் தோணும். ஏன்னா திருஷ்டி பார்த்ததுனால நம்ம திருஷ்டிப்பட்டாலே அவளுக்கு சரியா போயிடும்னா அப்ப நம்ம வந்து இந்த ஸ்லோகத்தை ஜபிச்சு எல்லாருக்கும் லோகக்ஷேமார்த்தம் பண்ணலாமோ இல்லையோ. அதுக்கு ஒருத்தருக்கு ஜுரம் வந்தாதான் பண்ணணும்னு இல்ல, பண்ணலாம். இல்லாட்டா கூட மொத்தமா அதை நினைச்சிருந்து லோகக்ஷேமார்த்தம் யாராருக்கு நல்லது நடக்கிறதோ நடக்கட்டும், தினமும் அதை நம்ம சொல்லலாமே, ஜபிக்கிறோமோ இல்லையோ அட்லீஸ்ட் ஸ்லோகமா சொல்லிட்டு வரலாம் இல்லையா. அதனால இதுல இருந்து ஆரம்பிக்கலாமேன்னு தோணி தினிக்க. ஏன்னா இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல அங்க பொருள் மழை போன வாட்டி வந்தாச்சு, இப்ப அருள் மழையே வேணும், இப்ப குளிமை வேணும். அதனால இதை ஃபர்ஸ்ட் சொல்லலாம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை எடுத்துட்டேன். இதுல இப்ப இன்னொரு கதை சொல்றேன்னு சொன்னேன், என்ன கதை சொல்றேன்னு சொன்னேன், எந்த கான்டெக்ஸ்ட்ல சொன்னேன்னு மறந்து போயிடுது. போன பொருள்லட்சுமி தைரிய லட்சுமி கரெக்ட். ஏன்னா எதுக்குமே தைரியம் வேணும் நமக்கு. அந்த தைரியம் இல்லைன்னா இப்ப பாருங்க, இப்ப எல்லாத்தையுமே சொல்றேன், இப்ப இப்ப வர இதுல கூட பயப்படாதீங்கோ, ஜுரம் வந்தாலும் பரவாயில்ல பயப்படாதீங்கோ, தைரியமா இருங்கோ அப்படின்னு சொல்றா இல்லையா. எல்லாத்துக்குமே தைரியம் வேணும். ஒரு ராஜா அவனுக்கு வந்து ரொம்ப செழிப்பா இருந்தான், காஞ்சிபுரத்துல தான் சொல்றான். ரொம்ப அழகான ஒரு நல்ல ஒரு ராஜ்யத்தை ஆண்டுதான் அவனுக்கு சகல ஐஸ்வர்யங்களும் இருந்தது, ரொம்ப நல்லா அதுவா இருந்தது அவனுக்கு அந்த பீரியட். அந்த இப்போ நமக்கு கிரகச்சாரங்கள் சொல்றோம் இல்லையா, இப்ப இப்பவே சொல்றா பாருங்க, இந்த கிரகம் அங்க போகும், இது அங்க மாறும், இது இது பெயர்ச்சி ஆகும், இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கா இல்லையா. ஒன்னொன்னு ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது ஒரு மாதிரி பலன் கொடுக்குறதுங்கிற அந்த இவனுக்கு வந்து நன்னா இருக்கிற அந்த பீரியட் முடிஞ்சு பாவம் ஒரு கஷ்டகாலம் ஆரம்பிக்க போறது. அந்த பீரியட் வரத்துக்கு முதல் நாளைக்கு ராத்திரி வந்து அவனுக்கு என்னமோ கொஞ்சம் அனீசியா இருக்கு, என்னமோ அனீசியா இருக்கே அப்படின்னு எழுந்து வெளியில வரான். விடுகாலம்ங்கிற பார்த்தா அவன் இதுல இருந்து ஒத்துத்தரா ஒத்துத்தரா ஸ்திரீகள் வெளியில போயிட்டு இருக்கா. யாரடா இருந்ததுன்னா அழகா அலங்காரம் பண்ணிட்டு படிச்சுன்னு இருக்கா, ஒவ்வொருத்தரா வெளியில போறா. அவனுக்கு ஒண்ணுமே புரியல, என்னண்டே இருக்கா, ஏழு பேர் போயிட்டான், எட்டாவது 500 வரும்போது நிறுத்துறான். அம்மா நீங்க எல்லாம் யாரு, ஏன் இப்படி என்ன விட்டுட்டு வெளியில போயிட்டு இருக்கேள் அப்படிங்கிற, நாங்க எல்லாம் அஷ்டலட்சுமிகள், அதனால எங்களுக்கு வந்து நாங்க வெளியில போறோம். ஏமா என்னை விட்டுட்டு போறேல் அப்படின்னு கேக்குறான். இல்ல உனக்கு உன்னோட அந்த பீரியட் ஆயிடுத்து, நல்ல காலம் உனக்கு இது முடிஞ்சு போயிடுது, வேற தசை மாறுது, அந்த சமயத்துல உனக்கு இப்போ இது நடக்காது, அதனால நாங்க எல்லாம் வெளியில போகணும், அதுக்காக கிளம்பின்னு இருக்கோம்னு சொல்றான். அவன் வழி மறிக்கிறான், முடியாது நீ போக கூடாது, நீ நீ யாருன்னு கேக்குறான். நான் தைரிய லட்சுமிங்கிறான். அப்ப நீ மட்டும் இரு, அவள்லாம் வேணா போகட்டும் அப்படிங்கிறான். அது எப்படி, இல்ல எனக்கு நீ மட்டும் இருந்தா போறோம், அந்த தைரியம் ஒண்ணு இருந்தா போறோம், நான் எல்லாத்தையும் சமாளிச்சுப்பேன், நீ இருக்கணும் என்னோட அப்படின்னு கேக்குறான். கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அவள்ல போயிட்டு இவன் வரலையே வரலையேன்னு ஓத்தரா திரும்பி வரா. ஏன்னாக்கா இவன் விடமாட்டேங்கிறான் என்ன உடனே, நீ இல்லாம நாங்க எங்க போறது, நாங்களும் வரோம்னு ஓத்தரா ஓத்தரா ஏழு பேரும் திரும்பி வந்துடுறான். அத்தனை பேரும் உன்னோட இருக்கப்போ. அப்ப எப்பேற்பட்ட இது வந்தா கூட கிரகப்ப சகல கிரக பலவும் நீனே சரச அக்ஷான்னு சொல்றோம் இல்லையா. அதனால எல்லா பலனையும் கொடுக்கக்கூடிய பகவானே நம்மளோட இருந்தப்ப நம்ம ஏன் கவலைப்படணும், அவ திரும்பி வந்துட்டா அப்படிம்பா. அதனாலதான் எவ்வளவு கஷ்டத்துலயும் தைரியத்தை மாத்திரம் இழக்க கூடாது, நீங்க தைரியத்தோட இருந்தேன்னா எல்லாமே நடக்கும், நன்னாவே நடக்கும் அப்படின்னு சொல்லுவா. அந்த மாதிரி தைரியத்தை இல்லாம விடாம அதை வச்சுக்கணும், இந்த மாதிரி வச்சுக்கணும், மனசுல நினைச்சுக்கணும். அப்போ அம்பாளோட கடாட்சம் இருந்ததுன்னா நமக்கு தைரியம் தானா வரும், தைரியமா பிடிச்சுக்கணும் அவ்வளவுதான். ஐயோ என்ன ஆயிடுமோ அப்படின்னு நினைச்சுக்கிச்சே டவுன், இது எனக்கு சரியா போகுமோ போகாதோ, ஏன் ஆரம்பத்திலேயே டவுட்டு,
சம்சயாத்மா வினஷ்யதி. எடுத்தோடனே டவுட் கூட சரியா போகும், போகும்னு வச்சுருந்தா பண்றோம் இல்லையா. ஒரு மருந்து சொன்னேன்னே, ஒரு மருந்தே ஒண்ணும் தெரியாதவங்க கொடுத்தப்ப வாங்கிட்டப்பவே நமக்கு சரியா இருக்கு தானே நினைச்சுக்கிறோம். அதனால சரியா போகும்னா போகும், ஏன் கவலையப்பட வேண்டாம். இத்தனை பிரிவாலாம் சொல்லியிருக்கா, இத்தனை சோத்திரங்கள்லாம் இருக்கு, இத்தனை நமக்கு நமக்கு பாருங்க இதே ஒரே ஒரு சுவாமிதான் அப்படிலாம் கிடையாது. இஷ்ட தெய்வமா ஒண்ணு வச்சுக்கோங்க, நீங்க குல தெய்வமா இருக்கிறது இருக்கட்டும், பட் உங்களுக்கு பிடிச்சதுன்னா எது வேணா நீங்க பூஜை பண்ணலாம். இப்ப ஒண்ணு சொல்றானா, இந்த கோவிலுக்கு போ அந்த நமக்கு அது வேற சந்தேகம், இந்த கோவிலுக்கு போயிட்டு இருந்தோம் இப்போ அதுல ஒண்ணும் சரியாலங்கிற இன்னொன்று போலாமா ஒருத்தரப்படிதான் இது பண்றச்சே. இப்ப நிறைய சாய்ஸ் கொடுத்தாலும் கஷ்டமா போயிடுறது, எதை பிடிச்சுக்கிறோமோ அதை கெட்டியா பிடிச்சுக்கணும் இல்லையா. எதுக்கு ஒட்டகத்தை கட்டிக்கோ கெட்டியா ஒட்டிக்கோ, இதை பிடிச்சுக்கோங்கோ, அதெல்லாம் பிடிச்சுக்க வேண்டாம். ஏன்னா இதோட கெட்டியா ஒட்டிண்டா போறோம், நல்லா இருக்கும். அதனால இப்ப ஒருத்தருக்கு சொன்னாரா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன்ப்பா, எனக்கு ஒண்ணுமே பண்ணவே இல்லை, என்ன பண்ணாலும் ஜோசியர் கிட்ட போனேன், அந்த டைம் சரியா இல்லை, இந்த டைம் சரியா இல்லை, அதனால கஷ்டம், அதனால கஷ்டம் எல்லாம் சொல்றா. அதனால என்ன பண்ண, ஐயோ ராமர் பூஜை பண்ணுப்பா, ராமருக்கு மிஞ்சிருந்தது தெய்வமா, நீ வச்சுன்னு பண்ணு எல்லாத்தையும், உனக்கு எல்லாம் சரியா போகணும் ராம பக்தர் சொல்ற. பாவம் நீ ராமரது வாங்கிட்டு வந்தா வச்சா எல்லாம் பண்ணா பூஜை பண்றான் எல்லாம் ஆச்சு சந்தோஷமா ராமராமா சொல்றான். ஒரு வாரம் ஆச்சு, பத்து நாள் ஆச்சு, பதினஞ்சு நாள் ஆச்சு, ஒன்னுத்தையும் காணும் அவன் தசா பாவம் தசா பக்தி அப்படி இருக்கு, அவருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான். அப்போ வந்து இன்னொருத்தர் கேட்ட போறான், இந்த மாதிரி சொன்னா நான் பண்ணேன், ஐயய்ய நீ ராமரை வச்சுன்னு பூஜை பண்றியா, அதான் கஷ்டப்படுற, ராமரே கஷ்டப்பட்டு வந்தானடா, அவர் எத்தனை வருஷம் காட்டுல போனார், அவர் எவ்வளவு திண்டாடினார் பத்தியா, அதனால நன்னா எல்லாம் இருந்தா கூட அவர் கஷ்டப்பட்டாரோ இல்லையோ, அதனால நீ அப்படி பண்ணாத. என்ன பண்ண, கிருஷ்ணரை வாங்கி வச்சுக்கோ, அவருக்கு பூஜை பண்ண, அவர் தான் சின்ன வயசுல இருந்தே அத்தனை பேரையும் காப்பாத்தினார் பத்தியா, அதனால அவரை வச்சுக்கோ அப்படின்னு உடனே, ஓஹோ அப்படியான்னு சொல்லிட்டு உடனே கிருஷ்ணரை வாங்கி வந்து பக்கத்துல வச்சுட்டான். பக்கத்துல வாங்கி வச்சுட்டு அன்னைக்கு எல்லாத்தையும் வச்சு எல்லாரும் பக்கத்துலயே கிருஷ்ணர் வைக்கிறான். ஆனா பண்ற பூஜையெல்லாம் கிருஷ்ணருக்கு பண்றான். பண்ணிட்டு அந்த நேவேத்தியங்கு இதெல்லாம் வரும்போது ராமரை பார்த்துட்டு எப்படி எடுத்து கிருஷ்ணருக்கு பாத்துருக்கான், உனக்கு கிடையாது, நீ எனக்கு ஒன்னும் பண்ணல, உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணருக்கு மாத்திரம் காட்டுறான். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஊதுவத்தி அப்புறம் அந்த கல்புற ஆர்த்தி எல்லாத்துமே நைவேத்தியம் எல்லாம் கிருஷ்ணருக்கு மாத்திரம் கிடைக்கும் போது என்ன பண்றான், உனக்கு கிடையாது, உனக்கு வந்துட்டு இருக்க வாசனை இரு இரு அப்படின்னு என்ன பண்றான், ஒரு துணி எடுத்து ராமரோட விக்கிரத்தை மூக்க நல்லா கட்டி விடுறான், மூக்கு வாயெல்லாம் கட்டி விட்டுறான். கட்டி விட்டுட்டோ அடுத்த நிமிஷம் பாரு, இவருக்கு தான் எல்லாம் பண்ணு, உனக்கு ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டே இருந்தானோ இல்லையோ, பட்டுன்னு ராமர்ல இருந்து ராமர் வந்துட்டார். பக்தா உனக்கு என்ன வேணும், ஆச்சரியப்பட்டு போயிட்டா, என்ன நீ எப்படி வந்துட்ட, உனக்கு கிடையாதுன்னு உனக்கு கோவம் வந்துட்டா, எல்லாம் இவருக்குதான் நீ ஒண்ணு கொடுக்கலன்னு கோச்சு நீ வந்துட்டியா, நம்மள மாதிரி நினைச்சுட்டான் அப்படி கேக்குறான். அவர் சொன்னார், இத்தனால நீ எப்படி பூஜை பண்ணிட்டு இருந்த, நான் ஏதோ பொம்மை நினைச்சுன்னு நீ பண்ணிட்டு இருந்த, இன்னைக்கு உனக்கு என்ன தோணித்து, எனக்கு வந்து உயிர் இருக்கு, பாவம் இருக்கு, இதெல்லாம் எனக்கும் வரும், அதனால அது கொடுக்கலன்னு எனக்கும் அந்த மாதிரி எனக்கு உயிர் இருக்கிற மாதிரி நினைச்சுட்டு நீ பண்ணினே இல்லையா, உன்னோட பாவம் எனக்கு எல்லாம் இருக்குன்னு எப்ப நினைச்சிட்டு அப்ப நான் வரேன், நீ வந்து அப்படி இல்லாம ஒரு பொம்மை கல்லு விக்கிரகம் பண்ணீங்கன்னா அப்படிதான் இருப்பேன், நீ இன்னைக்கு பாவம் மாறித்த பத்தி அதனால வந்தேன். அந்த மாதிரி நமக்கு எத்தனையோ விக்கிரகங்கள் இருக்கு, சுவாமி இருக்கு, அந்த இது இருக்கு, எதை வேணா படிச்சுக்கோ, இதை மாத்தணும் அதை மாத்தணும் நினைச்சுக்காங்க, எதை படிச்சுக்கிறாலும் படிச்சுக்கோங்க, யார் இந்த ஸ்லோகம் படிச்சா இன்னொன்று படிக்க கூடாதுன்னு கிடையாது, நமக்கு சாய்ஸ் நிறைய கொடுத்துருக்கலாம், நிறைய படிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்கிறதுல கஷ்டமே இல்லை. இந்த மாதிரி ஒண்ணு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த சாக்தத்துல இந்த மாதிரி ஸ்தோத்திரங்கள்லாம் நிறைய இருக்கும்போது நமக்கு அம்மாங்கிறது வந்து ஈஸி டு அப்ரோச், அதனால அம்மான்னு சொல்லிட்டு கிட்ட போறது சுலபம் இல்லையா, அதனால இந்த மாதிரி கொடுத்துருக்கா. சோ இதுல சொல்லும் போது உங்களுக்கு இன்னொன்னு இதை பத்தி சொல்லும் போது இன்னொன்னு சொல்லணும், இது சுதாதார சிரேயான்னு வந்தது இல்லையா, சுதாதாரா அதுல கனகதாரா ஆயிடுத்து, இப்ப சுதாதாரா பாக்கணும். இந்த சுதாதாரா வச்சுட்டு சௌந்தரலகரிலே இன்னொரு ஸ்லோகம் சொல்லியிருக்க, 28வது ஸ்லோகம். இப்ப 20வது ஸ்லோகம் கிரந்தீம் அங்கே பிஹா சொன்னே இல்லையா, அப்புறம் 28வது ஸ்லோகம் அது சொல்ற, இதுல தேவியோட தாட்டங்க மகிமையை பத்தி சொல்ற. தாட்டங்கம்ங்கிறது ரொம்ப முக்கியம், அதாவது காதுல போட்டுக்கிற தோடு, தோடுடைய செவி என்ன பாடினார் இல்லையா, நம்ம யாரு அந்த சின்ன பிள்ளை குழந்தை சீர்காழியில, அந்த தோடுடைய செவியன் விடமேறி அந்த அழகா அந்த இது திருப்பி தேவாரம் எல்லாம் சொல்லும் போது அதை சொல்லுவா இல்லையா, அதுக்கப்புறம் வரலாம் தாட்டகம் தோடுதானே, அந்த தோடை பத்தி வரும்போது இன்னும் ரெண்டு மூணு அதுக்கு சம்பந்தப்பட்ட ஸ்லோகங்கள் இருக்கு, சரித்திரங்கள் இருக்கு, அழகான விஷயங்கள்லாம் இருக்கு அதோட கூட சம்பந்தப்பட்டது, அதை சொல்லலாம். இப்போ தேவியோட தாட்டங்க மகிமைன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்க, சுதாமபி ஆஸ்வாத்ய பிரதிபய ஜரா மிருத்யு ஹரிணி விபத்யந்தே விஸ்வே விதி சத மகாத்யா திவிஷதஹ கராலம் எதிக்ஷ்வேலம் கபலித்தவதஹா காலகலனா ந சம்போஸ்தன் மூலம் தவ ஜனனி தாட்டங்க மகிமா அப்படிங்க. பியூட்டிஃபுல் ஸ்லோகம், இது எல்லாமே அழகுதான் ஸ்லோகத்துல, இது அழகு எது இல்லைன்னு சொல்ல முடியாது, ஒன்னொன்னு எடுக்கும் போது அப்படி வருது,
அந்த சுதாதாராக்கு சம்பந்தமாச்சேன்னு இந்த சுதாதாரா அதை பத்தி சொல்றான். சுதா அப்படின்னா அமிர்தம். கஷ்டப்பட்டு க்ஷீராபதியில மதனம் பண்ணி எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு கேட்டு எல்லாரும் அதெல்லாம் சாப்பிட்டாலாம், அத்தனை தேவதர்கள்லாம் சாப்பிட்டா எல்லாருக்கும் எல்லாம் வந்தது அப்படின்லாம் இருந்து இருக்கு. அப்படியெல்லாம் சாப்பிட்டதுனால என்ன ஆச்சு அவளுக்கு? ஜரா மிருத்யு, இது ரெண்டு தானே பயங்கரமான விஷயம் லைஃப்ல. ஒண்ணு ஜரானா ஓல்ட் ஏஜ், மிருத்யு தெரிஞ்ச விஷயம். அதனால இது ரெண்டுத்துக்கானே பயப்படுவா. பாக்கியில இதே என்னாச்சு, சின்ன வயசுல எப்படி இருக்கோமோ அதே போலதான் கடைசி வரைக்கும் இருக்க போறோம்னு அவாவா நினைச்சுக்கிறோம். அப்பப்போ அது காமிக்கும், இல்ல நான் இருக்கேன் பாரு அப்படின்னு கால் முதல்ல காட்டும், அப்புறம் இடுப்பு காட்டும், அப்புறம் கை கண்ணு ஒன்னா கண்ணுக்கு சரியா இல்லையா கண்ணாடி போட்டுக்கிறோம், காது கேட்கலையா எதையோ மாட்டிக்கிறோம், இது போல ஒன்னா வரும். நடக்க முடியல எல்லாம் பண்ணிக்கலாம், நடையில தெரிஞ்சு போடு நடை தளர்ந்து அப்படிங்கிறோம். என்னடா தளர்ந்துதானே போறது, ஓடலாம் நினைச்சா ஓட முடியலையே இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொரு அங்கமா நமக்கு காமிக்கிறது, எனக்கு வயசாயிடுத்து என்னை விட்டுடும் அப்படின்னா அதை விடுத்துக்க முடியறது இல்லை. அதே மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறோம், அப்படியெல்லாம் பண்ணி தளர்ந்து எல்லாம் போயிட்டே இருக்கும் போது கூட அது இந்த அமிர்தம் சாப்பிட்டாக்க அது வராதான். அதனால இந்த அமிர்தத்தை சுதாங்கிறது அமிர்தம் இல்லையா, சுதா லவ்லி நேம், சுதாங்கிறது அமிர்தம். அதை வந்து அதுதான் பிரதிபயம், ரொம்ப பயங்கரமா என்ன இருக்கு, ஜரா மிருத்யு, ஜரையும் மிருத்யும் இருக்கு. அதை போக்கக்கூடியது ஹரிணி, அதை போக்கக்கூடியது எது, சுதாம் அமிர்தம். அதை அப்பி ஆஸ்வாதி, அதை சாப்பிட்டுட்டு கூட என்னன்னா இந்திரனோ தேவேந்திரனோ பிரம்மாவோ யாரே இருக்கட்டும், அவளுக்குன்னு ஒரு முடிவு, ஒரு அவ காலம் அவ பீரியடான உடனே அவ மறைச்சுதான் ஆகணும். அதுக்கப்புறம் வேற ஒரு பிரம்மா வருவார் இல்லையா, அது பதவி. அந்த பதவியில அவருக்கு இத்தனை வருஷம் அப்படின்னாக்க, இப்ப 5 வருஷம் ஆச்சுன்னா எலெக்ஷன், அதுக்கப்புறம் வேற வந்துதான் ஆகணும், முடியாது இந்த செயல நான் அவன் கண்டுப்பேனா, முடியாதே, தூக்கி போட்டுட்டு அடுத்தது தானே வரணும். அந்த மாதிரி அது இதுக்கு ஒண்ணு உண்டு. அப்படி சுதாமப்பி ஆஸ்வாத்ய, அது பிரதிபய ஜராமிருத்தி ஹரிணியும் சுதாமப்பி ஆஸ்வாத்ய, சாப்பிட்டு என்ன பண்ற விஸ்வே லோகத்துல விதி சத மக ஆத்யா திவிஷதா, எல்லாம் அந்த தேவதைகள் அத்தனை பேரும் பிரம்மா முதல் கொண்டு சதமகன் 100 யாகம் பண்ற இந்திரன், இந்திரன் இந்திராதி தேவதைகள் பிரம்மா உள்பட அவளுக்கு ஒரு டைம் உண்டு. அவருக்கு இத்தனை ஆயுசுன்னு இருக்கு, இத்தனை ஆயுசு முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் முடிஞ்சு வேற பிரம்மா வருவார். அதனால அத என்னதானே அமிர்த சாப்பிட்டா கூட அந்த பீரியட் மேபி அந்த முதுமை வராம இருக்கும், அவளை பார்த்தா வயசானவளா தெரியாது. இப்ப நம்ம எல்லாம் வந்து சொல்ல முடியாது இளமை ஊஞ்சலாடுகிறதுன்னு சொல்ல முடியுமா, அவளுக்கு எப்பவுமே ஊஞ்சலாடும், நமக்கு அதெல்லாம் கிடையாது. அதனால அவளுக்கு அதெல்லாம் அஃபெக்ட் ஆகாது. அந்த மாதிரி இருக்கிறவாளா இருந்தா கூட அது முடியும் போது அவளுக்கு ஒரு காலம்னு வரைச்சு அது முடிஞ்சு போயிடுறது. ஆனா கராலம் எத்து க்ஷேலம் கபலித்தவத்தகா கால, இந்த பரமேஸ்வரன் இதே அந்த அமிர்தத்தை சாப்பிடறதுக்காக அமிர்த பதத்துல எல்லாரும் நான் எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு கேட்டு எல்லாரும் சாப்பிட்டாலே, இதெல்லாம் அப்புறம் சாப்பிட்டாலே முதல்ல வந்தது ஹாலஹார விஷம் இல்லையா? அந்த விஷத்தை ஒத்தனானே கேட்டானா, பரமேஸ்வரன் கிட்ட நைவேத்தியம் மாதிரி கொண்டு எடுத்துன்னு கூட கொடுப்பேன், பரமேஸ்வரன் நீ தான் அது பண்ணணும், அந்த விஷம் வந்து கொஞ்சம் சாப்பிடுறியான்னு அவர் கேட்கிற. அவர் வந்து பாதரே பண்ணிக்கல, அதனால என்ன க்ஷேலம் அதை சொல்றாரு. அது அவர் என்ன பண்றார், அந்த அதுல இருந்து வந்தப்போ கராளம் அப்படின்னா ரொம்ப பவர்ஃபுல், ரொம்ப கடுமையா கொடிய விஷம், க்ஷேலம்னா விஷம், கராளம் க்ஷேலம்னா ரொம்ப கொடுமையான விஷத்தை கபலித்தவதம். அதை என்ன பண்ணாரா, கபலித்தவதம். அதை இன்னொரு ஸ்லோகத்துல அவர் சொல்றார், சிவானந்த சொல்ற அந்த உக்ரமான விஷத்தை சிவன் எப்படிதான் கையில எடுத்தாரோ, எப்படிதான் உருட்டினாரோ, எப்படிதான் பார்த்தாரோ, அவர் எப்படிதான் வாயில போட்டுனாரோ, அப்பா என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலேன்னு சிவானந்த லகரே சொல்ற. அந்த மாதிரி ஆச்சரியப்படுற அத அந்த ஹாலஹால விஷத்த எடுத்து உருட்டி அழகா வாயில போட்டுட்டார். அந்த ஹாலஹாலத்த விஷத்தை வாயில போட்டுட்டு போ தொண்டையில போனா வயிற்றுல இறங்கினா அத்தனை ஜீவராசிகளுக்கும் கஷ்டமாயிடுமே அப்படின்னு உள்ளேயும் விடல, வெளியில இருந்தா இவாளுக்கு எல்லாம் கஷ்டமா இருக்குமே வெளியிலயும் விடல, தொண்டையில அடக்கிட்டார் இல்லையா. அவருக்கு விநாசமே கிடையாது, காலக்கலனம்ங்கிறதே கிடையாது அவருக்கு, காலக்கலனா அவருக்கு அந்த மிருத்யுங்கிறதே கிடையாது. ஏன்னா எல்லா சம்ஹாரம் ஆனதுக்கு அப்புறம் பிரளயத்துல இது பண்ணப்புறம் பார்வதி பரமேஸ்வரன் சிருஷ்டிக்கிறா அவாதான் இருக்கான்னு ஸ்லோகத்துல சொல்லிட்டு இருக்கா இல்லையா. அந்த மாதிரி அவருக்கு வந்து வேறமே கிடையாது. அதுக்கு மூல காரணம் எது தெரியுமாமா, உன்னோட தாட்டங்க மகிமை, உன்னோட தாட்டங்கத்தோட மகிமை, அதோட மகிமையினால அவருக்கு மிருத்யுங்கிறதே கிடையாது. விஷத்தை சாப்பிட்டா கூட அவர் பொழைச்சிருக்கார், அமுத்த சாப்பிட்டா கூட வெள்ளம் போயிடுறான், பாத்தியா என்ன ஆச்சரியம் அப்படின்னு இவர் சொல்லிச்சு. அதுக்கு வந்து இன்னொரு ஸ்தோத்திரம் கல்யாண விருஷ்டி ஸ்தவம்னு, அதுவும் இவர் தான் பண்ணது ஆதிசங்கரர். அதுல சொல்றார், உக்ரமான விஷத்தை சாப்பிட்டுட்டு கூட சிவன் ஏன் விஷத்தை சாப்பிட்டார், ஏன்னா அவருக்கு தெரியும் பார்வதி இருக்கா, அவளோட மகிமையினால நமக்கு ஒண்ணாது அர்த்தநாரீஸ்வரன் இல்லையா,
அர்த்தநதைய இருக்கும்போது பாதி சரீரத்துல அம்பாள் இருந்துட்டு அந்த சீதலத்தை குளுமைய அப்படியே இந்த விஷம் தகிக்கரிச்சு அந்த குளுமைய அப்படியே போய் செட் ஆப் பண்றாளாம். அது ஒண்ணுமே பண்ண முடியலையா, அம்பாளோட குளுமை எதற்கு அந்த விஷத்துக்கு பவரே இல்லையா, யூஸ்லெஸ்ஸா போயிட்டான். அது அப்பேற்பட்ட ஆல்கால விஷத்தையே சாப்பிட்ட போய் இவளால இது பண்ணதுனால ஒண்ணும் பண்ண முடியல. காரணம் தேவி இந்த மாதிரி அமிர்தங்கிற சீதளத்தை அவ அவ உண்டு பண்றதுனால வெளியிலிருந்து வர அமிர்தம் அவருக்கு தேவையில்ல, அதனால அவருக்கு ஒண்ணும் ஆகல அப்படின்னு சொல்றதுனால அது வந்து தேவியோட மகிமை. அதனால அந்த ஸ்திரீகள் எல்லாம் தாட்டங்கம் தோடு போட்டுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கிய. பெரிய வேலை சொல்லுவா மூலிக்காதெல்லாம் இருக்கப்படாதுன்னு சொல்லுவா. இப்ப நம்ம எதுவும் சொல்லப்படாது, நம்ம ஏதாவது சொல்றதுக்கு பயமா இருக்கு. ஆனா ஸ்லோகத்துல அப்படி இருக்கு, பெரியவாள்லாம் குழந்தைகளுக்கு சொல்லி தரேன். சின்ன வயசுலயே காது குத்துறாளே, இந்த காது ஏன் குத்துறா தெரியுமா, இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் அக்யூப்ரேஷர் பாயிண்ட் இருக்கு. அந்த அக்யூபங்ஷர் பண்ண போது சில 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 பாயிண்ட்ஸ்ல பண்ணினா அவங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும், அப்புறமா தொந்தரவு எல்லாம் இருக்காது. அதனால காது குத்தணும் அப்படின்னு குழந்தைகளுக்கு காது குத்தி அதெல்லாம் நமக்கு எல்லாம் உண்டு இல்லையா, நம்மளோட சாஸ்திரங்கள் பிரகாரம் நம்மளுக்கு ஆக்டிவிட்டிஸ் கொடுத்துருக்கா. அதனால அதை காது குத்தி அந்த இது பண்ணி அந்த ப்ரெஷர் கொடுப்பா. அந்த ப்ரெஷர்ல இருக்கிறது அந்த இது தோடு போட்டுக்கணும். அந்த தோடு அப்படிங்கிறது தாட்டகம்னா சக்கர மாதிரி இருக்கு, சக்கரம் மாதிரி இருக்கும். இந்த குண்டலமா இருக்கிறது என்னன்னா அதுக்கு கிருஷ்ணர் போட்டுப்பார், மக்கர குண்டல தாரியா இருந்தது கிருஷ்ணர் போட்டுப்பார். அம்பாள் போட்டுக்கிறது ஒண்டு அப்படி தாட்டகம்னு போட்டுப்பான். அதுக்கு ஏகப்பட்ட மகிமை இருக்கு. அதுல ஒன்னு ஒரு மகிமையே இப்ப சொன்னேன், இது இந்த உன்னோட அந்த மகிமையினால இவருக்கு அந்த குளுமை வந்து அவரை ஒண்ணுமே பண்ணலமா அப்படி ஆச்சு அப்படின்னு இந்த சோகத்துல சொன்னாரு இல்லையா. அதுதான் தேவியோட மேன்மை அப்படிங்கிறது, அவளோட தாட்டங்க மகிமை அப்படின்னு சொல்றா. அந்த தாட்டங்கம் வந்து பரமேஸ்வருக்கு மாத்திரம்தான் அப்படிங்கிறது இல்ல, தேவியோட தாட்டங்கம் யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணா பக்தர்களுக்கும் அருள் பண்ணுவான். அதுதான் இங்க முக்கியம். தேவி எப்படி அப்படின்னா அவளோட தாட்டங்கத்தை கொடுத்து ஒரு பக்தரை காப்பாத்தினான். எப்படி அபிராமி அந்த அடிக்கு போனோம் இல்லையா, உங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்ச கதையான அந்த கதையை கொஞ்சம் சரித்திரம் சில பேருக்கு தெரியாம இருக்கலாம் இல்லையா, அதனால இந்த அபிராமி பட்டரை பத்தி கொஞ்சம் சொல்லலாம் அப்படின்னு. அபிராமி அந்த அதிகம் வந்தது இல்லையா, அதுல அதுல சில இதை சொல்லணும். அது ரொம்ப உன் விழிக்கே அருள் உண்டு. அந்த இதுக்கு பாட்டுக்கு அப்புறமா வருவோம். முதல்ல அபிராமி அபிராமி பட்டர் கதையே உங்களுக்கு தெரியணும். நமக்கு வந்து அமிர்தகடேஸ்வரர் கோவில் திருக்கடையூர், திருக்கடவூர்னு சொல்லுவா, திருக்கடையூர்னு சொல்றான். திருக்கடையூர்னா நிறைய பேருக்கு தெரியும், அங்க வந்து எல்லாரும் சஷ்டத்து பூர்த்தியோ இல்ல ஏதாவது இதெல்லாம் பண்ணிக்கணும், ஏஜியர் பர்த்டேயோ அதெல்லாம் பண்ணிக்கணும்னு அங்கெல்லாம் போய் பண்ணிப்பான். ஏன்னா மார்க்கண்டேயர் சிவன் அங்க பிடிச்சிட்டு யமன் வந்து இது பண்ணினப்போ காலால உதச்சாராம் சிவன், அந்த க்ஷேத்திரம் அது. அதனால யமனையே காலால உதச்சிருக்காரு அந்த இடத்துல இது ஜாஸ்தின்னு. அங்கதான் அபிராமி, அந்த அம்பாள் தான் அபிராமி. அத்தனை அழகா இருப்பா அந்த அபிராமி, ரொம்ப அழகா இருக்கும் அந்த அம்பாளை பாக்குறதுக்கு. பெரிய கோவில் அங்க ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கும் அபிராமி பட்டர் எங்க இருந்தாரோ அந்த வீடு இன்னைக்கும் இருக்கு. அவர் அங்க இருந்தார். அந்த அவர் வந்து அவரோட ஒரிஜினல் பேர் என்னன்னு தெரியாது, அபிராமிக்கு பூஜை பண்ணி பண்ணி அவருக்கு பக்தரா இருந்து அபிராமி பட்டர்ன்னு சொல்லுவான், அப்படிதான் சொல்லுவான். அப்படி வழக்கமாயிடுது. அது வந்து ரொம்ப தலைமுறை தலைமுறையா இப்பவும் இருக்கா. ரொம்ப நல்லா அம்பாள் மேல ஸ்தோத்திரங்கள் பண்ணி பாடி அப்படி ரொம்ப இவர் வந்து படிகவெல்லாம் அபிராமி அந்தாதி பாடியிருக்காரு. அப்புறம் அபிராமி அந்தாதியே பாடினார்ன்றது வரும் இப்ப சொல்றேன். அப்புறம் அபிராமி பதிகம் பாடியிருக்காரு, நிறைய ஸ்தோத்திரங்கள் சொல்லி அப்படி அவர் எப்படி வழிபடுவார்னா, இப்ப நான் சொன்னேனே ஹிருதயத்தில வச்சிருந்து அப்பாவை தியானம் பண்ணணும்னு, அந்த மாதிரி வச்சு தியானம் பண்ணி பண்ணி எப்ப பார்த்தாலும் அந்த அம்பாளோட முகமே அவருக்கு தெரிஞ்சிட்டு இருக்கு. பண்ணி கண்ணை மூடிட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா வேற வெளிச்சிந்தனை ஒண்ணுமே இருக்காது. அவர் உள்ளுக்குள்ள அம்பாளை நிறைஞ்சிருந்தா அந்த மாதிரி ஒரு பக்தி, அப்படி இருந்த பக்தர் அவர். யோக சித்தியும் உண்டு அவருக்கு. அப்போ அந்த சமயத்துல தஞ்சாவூர்ல சரபோஜி மகாராஜா இருந்தார். அவர் ஒரு தடவை அந்த கோவிலுக்கு வந்தார். ஏதோ வந்து அன்னைக்கு அமாவாசை, அன்னைக்கு வந்து என்ன பண்ணார், மகாராஷ்டிரால இருந்து அவர் வந்து அபிராமி அபிராமி அம்பாளையும் அமிர்தகடேஸ்வரையும் பார்க்கணும்னு கோவிலுக்கும் வர்றார். அவர் வந்து அவர் ரொம்ப அவரும் தெய்வ பக்தி உண்டு, நல்லவர் அந்த சரபோஜி ராஜா. கோவிலுக்கு வந்தார், திருக்கடியூருக்கு வந்த உடனே நித்தியானுஷ்டங்கள்லாம் முடிச்சுட்டு கோவிலுக்கு போறார். அப்போ அந்த அபிராமி கோவிலுக்குள்ள அங்க போச்சு, பட்டர் அங்க உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்கார். தன்னை மறந்து தன்னில மறந்து தியானம் பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு அவரை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சு கொடுத்தோம், என்ன ஒரு தெய்வீகமா இருக்கார், இவரோட பேச்சு கொடுத்து ஒரு வார்த்தை ஏதாவது பேசணுமே அப்படிங்கிற ஒரு ஆசை வந்தது. அதனால என்ன பண்றது இல்ல, அவர் வந்து ஏதோ கேட்கணுமே அப்படிங்கறதுக்காக அவரை பார்த்து இன்னைக்கு என்ன தித்தி அப்படின்னு கேக்குறார். அன்னைக்கு அமாவாசை, இவருக்கு தெரியும் ஏதோ ஒண்ணு கேட்கணுமேங்கிறதுக்காக கேக்குறார். இவர் பாவம் அம்பாளை தியானம் பண்ணிட்டு இருக்காரா, எப்படி பண்ணிட்டு இருக்காருன்னா பௌர்ணமி நிலவு, அந்த பௌர்ணமி அன்னைக்கு அம்பாளை அதுல தியானம் பண்ணிட்டு இருந்தா அதே மாதிரி ஜொலிக்கிற மாதிரி முகம் தெரிகிறது அவருக்கு.
அதனால அவர் அம்பாள் அப்படியே தியானம் பௌர்ணமி அப்படின்னு விட்டார். தூக்கி வர போடுது இவருக்கு. இவர் மேல வைத்திருச்சப்பட்டவெல்லாம் நிறைய பேர் இருக்கு, அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு பாத்தியா. இவரோட ஃப்ராட் எவர் அப்படின்னு நம்ம ராஜா சொல்லிடலாம்னு சொல்லிட்டு மூட்டி கொடுத்து எல்லாம் பண்ணி பாத்தியா அப்படி எல்லாம் பண்ணிட்டாருன்னு ராஜா பேசாம போயிட்டாரு. ஒண்ணும் சொல்றது இல்ல. இவருக்கு அப்ப தியானம் கலைஞ்சு பார்த்ததுக்கு அப்புறம் ஏதோ தப்பு பண்ணிட்டோம் தெரியல. அப்புறம் தெரியல, ஐயோ இப்படி தப்பா சொல்லிட்டோமே, எவ்வளவு தப்பு இல்லையா, ராஜா வந்து ஒண்ணு கேட்டா இப்படி நம்ம சொல்லிட்டோமே. அம்மா இதுவும் உன்னோட இதுதான், ஏன் இப்படி பண்ண எனக்கு தெரியல, நான் இந்த மாதிரி சொன்னது ஒரு பொய்யான மாதிரி ஆயிடுது இல்லையா, அது தப்புமா, அது பண்ணக்கூடாது. அதனால இவர் ஒரு பைத்தியம், வாமாசாரங்கள் எல்லாம் பண்ணுவான் அப்படின்னு அவள் எல்லாம் சொல்லி வச்சுட்டாளா. அதனால அப்படி இது பண்ணுச்சு அவருக்கு, என்னடாது அப்படின்னுட்டு கஷ்டமா இருக்கு. அப்பதான் அவர் சொல்றாரு, இவர் தானே என்ன பண்ணார், இவா எல்லாம் சொன்னதுதான் சரி போல இருக்கு, இவர் இப்படி உளறிட்டாரு அப்படின்னு மனசுல நினைச்சுன்னு வருத்தப்பட்டு இருக்கு. அப்புறம் இவர் என்ன பண்ணார், இந்த பழி வந்துடும் இல்லையா, நம்ம பொய் சொல்லிட்டோம் அப்படிங்கிற பழி வந்துடும் இல்லையா, அந்த பழியில இருந்து நம்ம மீண்டு இருக்கணும், அதுக்கு நம்ம இன்னொருத்தரக்கோட இது பண்ண வேண்டாம், நாமளே நம்மளுக்கு தண்டனை கொடுத்துக்கணும்னு நினைச்சுட்டாராம். கீழே அக்னி மூட்டிட்டோ மேல ஒரு விட்டம் மாதிரி ஒண்ணு கட்டிட்டோ அதுல 100 ஆரம் மாதிரி ஒன்னொன்னா இது பண்ணிருக்கார் தான், அதுல உட்காந்துருக்கார். அந்த ஒன்னுன்னா ஒன்னுன்னா கட் பண்ணி கடைசி இது விழுந்த உடனே அவர் நேரத்துல விழுந்துடணும், அந்த மாதிரி ஒரு இது ஏற்பாடு பண்ணி உட்காந்து இந்த அபிராமி பதி எது படி அபிராமி அந்தாதி பாட ஆரம்பிக்கிறார். நமக்கு அந்தாதினா தெரியாது, அந்தாட்சரி தான் தெரியும், சினிமா பாட்டு பாடுறதுக்கு நல்லா அந்தாட்சரி தெரியும். ஆனா அபிராமி அந்தாதி இதுல இதுல அந்தம் எதுவோ அது ஆதி அடுத்ததுக்கு, அந்த மாதிரி முதல் ஸ்லோகத்துல கடைசி வார்த்தை என்னவோ அது அடுத்த ஸ்லோகத்துல ஆரம்பமா வரும். ரொம்ப அழகா இருக்கும், இந்த என்ன அழகா கனெக்டிவிட்டி தெரியுமா, அப்படி அந்த வார்த்தைக்கோசம் எதேதோ சொல்றது இல்ல, அதுக்கு லிங்க் உண்டு, பியூட்டிஃபுல் லிங்க். அந்த வந்து அப்படி சொல்லியிருக்க, அதனால மனசால இது பண்ணி அம்பாளை தியானம் பண்ணி இது என்னமோ டயர்டா போய் நான் என்னமோ உன்னை பத்தி நினைச்சது இப்படி ராஜா போய் கேட்கறச்சு தப்பு பண்ணிட்டேனேமா, அதனால இது உன்னோட லீலேதான், இதை நான் சொல்றது தப்பு, இது ஆச்சனே எனக்கு தண்டனை நீ தான் கொடுக்கணும், இல்ல இது ஆச்சனே இதை என்ன பண்றியோ உன்னோட லீலே நீ பண்றது பண்ணிக்கோ, எனக்கு தெரியாது, நான் எனக்கு இந்த தண்டனையை கொடுத்துக்கிறேன் நான் வேண்டிட்டு உட்கார ஆரம்பிச்சுட்டேன். அதனால இது வரிசையா சொல்லிட்டே வர, உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் இல்லையா, மதிக்கின்றமா, அது எல்லாருக்கும் தெரியும். அதுல இருந்து ஆரம்பிச்சு வரிசையா ஒன்னா சொல்லிட்டே வர அத்தனை சொல்லிட்டு அந்த 79வது பாட்டு வரைச்சே சொல்ல, விழிக்கே அருளுண்டோ அபிராம வல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு, எமக்க வழி கிடைக்க பழிக்கே சுழன்று வெம்பாவங்களே செய்து பாழ்த்து நரக குழிக்கே அழுத்தும் கயவர் தம்மோடு என்னை கூட்டினே. எனக்கு இந்த மாதிரி சங்க இதுல சங்கம் எல்லாம் வேணுமா, சத்சங்கம் இருக்கணும், அந்த மாதிரி இல்லாம இந்த மாதிரி வாழோட எல்லாம் இருக்குன்னு என்ன பிரயோஜனம், உன்னோட விழிக்குதாம அருள் உண்டு, அதனால உன்னோட விழி நீ வந்து கட்டாட்சம் பண்ணினியானா, நீ என்ன சொன்னியோ அதை தான் நான் பண்ண போறேன், தெரியாதனமா நான் நீ எந்த எனக்கு என்ன கொடுத்துக்கையோ அதை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்றாருங்க. எத்தனை அந்த சொல்றேன் இந்த விழிக்கே அருள் உண்டு, அது 69வது அந்த தேவிய ஒன்ன போற்றி துதிக்கணுங்கிற மனசும் எனக்கு உண்டு, அந்த மாதிரி ஒன்ன யாரு போற்றி துதிச்சு பண்றாளோ அவளுக்கு கட்டாட்சத்தினால நீ அருள் பண்ற, அந்த அருள் கருணையும் உனக்கு உண்டு, அதனால இது என்ன பண்ண முடியும், இவாளோட எல்லாம் எல்லாருடைய ஜனங்களோட இப்படி இருந்துட்டு இந்த சங்கம் எல்லாம் வச்சுன்னு எனக்கு இனிமேல் பிரயோஜனமே இல்லை, எனக்கு லைஃபே வேண்டாம், என்னதுக்கு இப்படி எதுதோ பண்ணிருந்த மெட்டீரியல் இதுவே வேண்டாமா, உன்னோட நான் வந்து விடுறேன் என்ன அழிச்சு விடும் அப்படிங்கிற மாதிரி மனசுல நினைச்சுட்டு இது சொல்றாரு அவர். எப்போ அவர் இதை சொன்னாரோ அந்த க்ஷணம் அன்னைக்கு சாயங்காலம் ஆயிடுது இல்லையா, அன்னைக்கு அமாவாசை தானே, அம்பாள் என்ன பண்றா தன்னோட இவர் இதற்கு காட்சி தரா, அபிராமி பட்டரை பார்த்துட்டு நீ கவலைப்படாத இப்ப பாரு அப்படிங்கிறா. பார்த்துட்டே இருக்கும்போது என்ன பண்றா, தன்னோட தாடங்கத்தை கைட்டு அப்படி வானத்துல விட்டு எறிகிற, அவங்க எப்போ அதை விட்டு எரிஞ்சாலோ திடீர்னு யாருக்குமே தெரியல, பார்த்தா அருமையா அப்படியே பௌர்ணமி நிலவு ஜொலிக்கிறதுங்க. அந்த பௌர்ணமி நிலவு எப்படி வந்ததுன்னா பூர்ண சந்திர மண்டலமா, அம்மாளோட தாட்டங்க பூர்ண சந்திர மண்டலத்துல தானே இருக்காவா, சந்திர மண்டல மத்தியகா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அவ தன்னோட தாடங்க தெரிஞ்ச உடனே இது பூர்ண சந்திர மண்டலமா பௌர்ணமி நிலவா உலகம் பூரா ஜெகத் ஜோதியா ஜொலிக்க ஆரம்பிச்சுட்டோம், சாதாரண பௌர்ணமியில கூட அவ்வளவு வெளிச்சம் வராது, அம்பாளோட தாடங்கத்தை எப்ப போட்டாலோ அப்ப உலகம் ஃபுல்லா ஜொலிக்க ஆரம்பிச்சுட்டு அந்த மாதிரி ஒரு இது வந்துடுத்தோம். ஏன்னா அவளுக்கு ஒரு கருணை, இவர் வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னா கூட அவளுக்கு ஒரு கருணை இருக்கு இல்லையா, கருணாரச சாகரா அப்படின்னு அவளை சொல்றோம் இல்லையா, சாந்திர கருணா, கருணைய உருட்டி வெட்டியா வைக்கல, அப்படியே இழகி அந்த பனி பனி விழும் மலர் சொல்றோம், இப்போ சொல்றோம் இல்லையா சந்திரகாந்த கல்ல இருந்து பனி எப்படி வருதோ இல்லையோ அந்த வந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி இழகி இழகி வருமா, அந்த மாதிரி சாந்திர கருணா அப்படின்னு அவளுக்கு பேரு. தயாமூர்த்தி, நமக்கு ஜெயமூர்த்தி தான் தெரியும்,
தயாமூர்த்தி அம்பாள். அதனால தயாமூர்த்தி அப்படிங்கிறோம். அப்புறம் அவ்யாஜ கருணாமூர்த்தி அப்படிங்கிறோம். அவ்யாஜம், வியாஜமே வேண்டாம் அவளுக்கு, கருணை பண்றதுக்கு ஒரு காரணம் வேணுமா, அவளுக்கு தோணுதுன்னா பண்ணிடுவா அவ்வளவுதான். அந்த மாதிரி அவளோட தாட்டங்கிட்ட அப்படி தூக்கி எரிஞ்சு அங்க வந்த உடனே, அது வரைக்கும் 79 அது வரைக்கும் ஒன்னுன்னா கட் ஆயிட்டு விழுந்துட்டு இருந்தது, விட்டத்துல தொங்கிட்டு இருக்கு. 79 வரும்போது டக்குன்னு அது போயிடுத்து, அந்த இது வந்து கொடுத்து அதையெல்லாம் தானே இறங்கி அப்புறம் அவர் இறங்க வேண்டியதுதான். அந்த மாதிரி அவருக்கு வந்து தண்டனை கிடையாது. இவர் சொன்னதே சத்தியம் பண்ணிட்டா அம்பாள். எப்படி சத்தியம் விதாத்தும் நிஜபக்தி பாஷிதம் வந்து நரசிம்மனா வந்தான் இல்லையா பகவான், அவரோட சகோதரி தானே அண்ணமட்டாள் அபத்திருக்கு. என்ன சொன்னா அவன், என்ன சொன்னார், அமாவாசை இல்ல பௌர்ணமின்னு விட்டார். பௌர்ணமி தானே பண்ணிட்டா போறது, அவளுக்கு என்ன கஷ்டம் இல்லையா. ஒரு இப்படி மாத்தினா, இது கிருஷ்ணன் பண்ணா அமாவாசை பௌர்ணமி கிருஷ்ணன் எத்தனை பண்ணா பாருங்க, இது ஒண்ணுத்துல இருந்து ஒண்ணு இப்படிதான் வருது, பரவாயில்ல அது சொல்லிடலாம். கௌரவ பாண்டவ கௌரவாளுக்கு இந்த யுத்தம் நடக்க போறது இல்லையா, குருக்ஷேத்திர யுத்தம் நடக்க போறது. அதுக்கு நாள் பாக்கிறதுக்கு சகதேவனையே பார்க்க சொல்றான். சகதேவன் ரொம்ப நல்லா ஜோசியம் பார்ப்பான், அதனால அவனுக்கு அந்த டேலண்ட் அவ்வளவு இருக்கிறதுனால துரியோதனன் அவனை கூப்பிட்டு நாள் பார்த்து கூட நான் ஜெயிக்கணுங்கிறான். அவன் என்ன பண்றான், இந்த சாஸ்திரத்தை நம்ம எப்ப பண்றோமோ அதுல உண்மையா இருக்கணும், அதை ஏமாத்தக்கூடாது. தங்க கட்சி வேற இவா கட்சி வேற அவன் ஜெயிக்கிறதுக்கு கேட்கிறானே, நான் எப்படி சொல்றதுன்னு போய் சொல்லல, உண்மையாவே எல்லாத்தையும் பார்த்துட்டோம், கரெக்டா எல்லாம் இது பண்ணி ஒரு அமாவாசை அன்னைக்கு நாள் பார்த்து கொடுக்குறான், அது அன்னைக்கு வச்சிருந்தாக்க ஜெயிச்சிருவேன்னு. இவாளுக்கு எங்க கஷ்டமா, இவாளுக்கு யார கஷ்டமா போச்சு, கிருஷ்ணருக்கு கஷ்டமா போச்சு. என்னடா இவன் சாஸ்திரத்தை தெரிஞ்சு இப்படி பண்ணிட்டானே, இப்ப நான் இவ்வளவு பிளான் பண்ணிருக்கேன் இவன் இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு என்ன பண்ற, அமாவாசை இன்னைக்கு தானே ஆரம்பிக்கணும், அதனால கரெக்டா ஆரம்பிக்கிறதுக்கு கஷ்டம். இவர் என்ன பண்ற, சூரியனையும் சந்திரனையும் கூப்பிட்டு விடுறாரு. பகவான் கூப்பிட்ட உடனே சூரியனும் வந்துடுறான், சந்திரனும் வந்துடுறான். எப்ப சூரிய சந்திரன் சேர்றாளோ அன்னைக்கு தானே அமாவாசை, அவன் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டா அன்னைக்கு அமாவாசை. ஆடாடா இன்னைக்கு அமாவாசை இன்னைக்கு ஆரம்பிங்கிறேன். இது ஆக்சுவல் அமாவாசை இல்ல, முதல்ல இவர் பண்ணின அமாவாசை, மோதாயன் அமாவாசைன்னு சொல்லுவாரு. இத வந்து இவர் கூப்பிட்டதுனால அவ வந்துட்டா அன்னைக்கு ஆரம்பிச்சா கௌரவ தோத்து வர பண்ண. இது மாத்திரம் பண்ணல, இன்னும் எத்தனை பண்ணார், இந்த தாட்டங்கத்தை இவ வந்து என்ன பண்ணினா, பக்தருக்காக எரிஞ்சு இவரை காப்பாத்தினான், அனுகிரகம் பண்ணி அப்படி பக்தரை காப்பாத்தினான். இவர் என்ன பண்ணார், இவர் தாட்டகம் எப்படி இருக்கும், சக்கரம் மாதிரி இருக்கும்னு சொன்னேன் இல்லையா, மகாபாரதத்தை சொல்லும் போது இன்சிடென்ட்ல அதையும் சொல்லிடலாம். மகாபாரத யுத்தத்துல அபிமன்யுவதம் ஆயிடுறது, அபிமன்யுவதம் இது பண்ணப்போ எங்கேயோ தூரம் போயிருக்கான் அர்ஜுனன், அவன் அழிச்சுன்னு போயிருக்காரு பகவான், அது நடக்கணுங்கிறதுனால திருப்பி வரும்போது பார்த்தா அர்ஜுன அபிமன்யு வதம் ஆயிடுதுன்னு தெரியறது. யார் அதுக்கு காரணம்னா ஜெயதிரதனால, அவன் தான் அந்த இதை பிரேக் பண்ண, சக்கரத்தை திருப்பி பிரேக் பண்ண முடியல, அந்த பத்மவியூகம் போட்டிருக்கா இல்லையா அதுக்குள்ள நமக்கு போயிட்டாமா வெளியில வர முடியல, பாக்கி பேர் உள்ள போகாம இவன் தான் தடுத்தான்னு தெரிஞ்ச உடனே அவனுக்கு அப்படிக்கு ஒரு கோபம் வருது, நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள இந்த இவரை ஜெயதிரதனை வதம் பண்ணிடுறேன்னு காண்டிபத்து மேல ஆணை அப்படின்னு சொல்லிடுறான். அவனும் காண்டிபத்து மேல ஆணை, என்ன கேட்டுடா ஆணை பண்றேனே அப்படின்னு நினைச்சுக்கிறார். நீ பாட்டுக்கு பண்ணிடுற சபதம், அப்புறம் அதை காப்பாத்துறது நான் தான் பண்ணணும் அப்படிங்கிறார். அவர்தான் பண்றாரு எல்லாத்தையும். ஆனாலும் என்ன ஆகுது, மறா நாளைக்கு பயங்கரமான யுத்தம் நடக்குது. அன்னைக்கு அவனுக்கு ஜெயதிரதன் வெளியிலேயே விடாதக்கே உள்ள எங்க பின்னால அந்த நடுநடுநடுல எல்லாரும் வந்து துரோணர் ஒரு பக்கம் ஒரு பக்கம் இவனுக்கு அதுக்கு ரீச் பண்ணவே முடியல. அப்படி இருக்கும்போது கூட எங்கெல்லாமோ சுத்தி 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 குதிரை ஆயிடுச்சு போயிட்டு டயர்டான குதிரைக்கு குளிப்பாட்டுறதுக்கு தண்ணி கொடுக்கறதுக்காக ஒரு இடத்துல நிறுத்தி அர்ஜுனன் அங்க அம்பு போட சொல்லி, அப்போ இவாள்லாம் வரக்கூடாதுங்கிறதுனால வெளியில அந்த அம்பு அம்புனால அவன் பந்தல் மாதிரி போடுறான், யாருக்கும் வர முடியல. இந்த குதிரைகளுக்கு குளிப்பாட்டி அதுங்களுக்கு ஜலம் கொடுத்து அதெல்லாம் பண்ணி அது ரிலீஸ் ஆன உடனே குதிரைக்கு டயர்டாக கூடாதான், அது முதல் கொண்டு கன்சர்ன் பாருங்க பண்ணிட்டு அப்புறம் இவன் அழிச்சுட்டு போய் சாயங்காலம் ஆயிட்டு இருக்கு, அஸ்தமனம் ஆயிட்டு இருக்கு, சூரிய சூரிய அஸ்தமனத்துக்குள்ள கொண்டு விடுறேங்கிறான். இவரை பார்க்கவே முடியல, ஆல்மோஸ்ட் கிட்ட போயிட்டார். அப்ப கிருஷ்ணா என்ன பண்றது அப்படின்னா, கவலையே படாத, நீ என்ன பண்ண, நீ என்ன கேட்டுடா சபதம் பண்ண, நீ என்ன பண்றியோ பண்ணுங்கிறார். அவன் என்ன பண்றான், ஒரு இது பண்ணி இப்ப நான் இறங்க போறேன் அப்படின்னு அக்னி மூட்டலான்னு கீழே இறங்குறான். அப்ப வந்து அதை ஆஹா அர்ஜுனன் பாரு, அர்ஜுனன் இல்லைன்னா நம்ம ஜெயிச்சுட்டோம் அவ்வளவுதான் ஆயிடுத்துன்னு எல்லாரும் குஷி ஆயிடுது. இதை பாக்குறதுக்கு எல்லாருக்கும் ஆசை, அத்தனை பேரும் எல்லாத்தையும் யுத்தத்தை நிறுத்திட்டு பாக்கணும்னு வரா. குழிக்குள்ள பதுங்கிட்டு இருந்த ஜெயதிரதனும் எழுந்து வெளியில வரான். அவன் எழுந்து வெளியில எப்ப தலையை நீட்டுன்னு இப்படி பாக்குறானோ கிருஷ்ணர் சொல்ற, அர்ஜுனா ரெடியாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ற, தன்னோட சக்கரத்தை சுதர்சன சக்கரத்தை போடுறார், போட்டு அந்த சூரியனை மறைக்கிறார். சூரியன் அஸ்தமனம் ஆயிடுத்து அப்படின்னு நினைச்சா ஆஹா அப்படின்னு எல்லாரும் எழுந்துக்கிறார். எல்லாரும் எழுந்து ஜெயதிரன் தலையை நீட்டு ஆச்சு அர்ஜுன தொலைஞ்சானா ஜெயிச்சேன்னு எப்ப சொல்றானோ இல்லையோ மறுபடியும் அதை கூப்பிட்டு விடுற. படிச்சுட்டு சூரியனுக்கு தெரியறது அப்போ, அய்யோ இது என்னது அப்படின்னு பார்த்தோம், அடி அப்படிங்கிறார் கிருஷ்ணான். இப்ப சூரியன் அஸ்தமனம் ஆகல, நீ அடிக்கிறேன்னு சொன்னது அடி அப்படிங்கிற. அவன் அடிக்கும் போது அவன் தலையை அடிச்சு அது கீழே போடாத, அதை நேரம் கொண்டு போய் அவன் அப்பாவை தங்க தபஸ் பண்ணிட்டு இருப்பான், அவன் கையில போடுங்கிறான், அதை தூக்கிட்டு போ அவன் கையில போட்டு
அவன் படகாரன் அது கீழே போடுறான், அவன் தலையை வெடிச்சு போயிடுறது. இந்த மாதிரி அர்ஜுனனையும் பாண்டவால எப்படியெல்லாம் காப்பாத்தினான் இல்லையா, அந்த மாதிரி. அப்ப என்ன பண்ணினா, இதே சக்கரம் தான், தாட்டங்கம் மாதிரிதான் இந்த சக்கரமும் ரவுண்டா இருக்கு இல்லையா, இது என்ன பண்ணிட்டு சூரியனை மறைச்சது, அது என்ன பண்ணிட்டு சந்திரனை கொண்டு வந்தது தோற்றுவித்தது, இது மறைச்சது, ரெண்டும் ஒரு காரியம் தான். இது ஜெயதிரத வதத்துக்கு ஒரு காரணம், ஆனா அர்ஜுனனை காப்பாத்துறது இல்லையா, அந்த மாதிரி சபதத்தை காப்பாத்துறது. அப்படி அந்த தாட்டங்கமோ அந்த சக்கரமோ ஒரு மறைக்கிறதோ, திரோதான கரீஸ்வரிங்கிறோம், திரோதானம் பண்றதோ இல்ல அனுகிரகம் பண்றதோ சிருஷ்டி பண்றதோ எது பண்றதானாலும் நிமிஷமா பண்ணிடுறா பத்தேல. அது இந்த சரித்திரங்கள்லாம் இதோட சம்பந்தப்பட்டது இல்லையா, அந்த தாட்டகம்னு வந்ததுனால, சக்கரம்னு வந்ததுனால, அது சந்திரன் இது சூரியன் எடுத்து சொல்லணும்ங்கிறதுனால உங்களுக்கு இதை சொன்னேன். இதனால இது என்ன பண்ண, அம்பாள் என்ன பண்ணா, சந்திரனை உண்டு பண்ணினா, சந்திரனை உண்டு பண்ற மாதிரி அந்த நிலத்தை கொடுத்தா. ஏன்னா ஸ்ரீசக்கர நாயகி, ஸ்ரீசக்கர ராஜ சிம்மாசனேஸ்வரி ஸ்ரீ லலிதா அம்பிகைன்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஸ்ரீ லலிதா அம்பிகான்னு சொல்லாம அவள் தான் அபிராமியும் அவள் தான் எல்லாமே அவாதானே. அப்ப சொல்லும் போது அந்த சக்கரநாயகியான அம்பாள் அதை எரிஞ்சு நிலவை உண்டாக்கி பக்தனை காப்பாத்தின சரித்திரம் பார்த்தோம். இது மாதிரி சூரியனை மறைச்சு, அதுவும் பக்தன் அனுகிரகம் பண்றதுக்காக சூரியனை மறைச்சு திருப்பி உதிக்க வச்சார், அந்த மாதிரி பண்ணவர் அவர் ஜெயதத்வத்துக்காக. இது வந்து வாழ் வைக்கிறதுக்காக இவ பண்ணதுனால, ஸ்ரீ மாதா இல்லையா, அதனால வாழ வைக்கிறதுக்காக பண்ணணுங்கிறதுக்காக இவ பண்ணினா அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொன்னேன். இன்னும் நிறைய இருக்கு, இன்னும் எத்தனை சோகங்கள் உங்களுக்கு சொல்ல முடியும்னுட்டு எனக்கு தெரியல, இப்போ ஜாஸ்தி டைம் இல்ல. ஓகே, இப்போ போன வாட்டி அபிராமி அந்த அதுல ஒரு பலஸ்ருதி பார்த்தோம், சௌந்தர்ய லகரில சரஸ்வத்தியா லட்சுமியா அப்படிங்கிற மாதிரி. இவர் வந்து என்ன சொன்னா, கடைசி லாஸ்ட் இந்த 69வது ஸ்லோகத்துல தனம் தரும் கல்வி தரும்னு சொன்னார் இல்லையா. அப்ப ஏன்னா இவர் நியரஸ்ட் சாய்ஸ் இல்லையா, இப்ப எல்லாருக்கும் என்ன வேணும்னா, என்ன ஜாப் வேணும் உனக்கு, என்ன பிளென்டி மணி ஜாப் அப்படிங்கிறான், எதுல நிறைய சம்பளம் கொடுக்கலாம் அதான் வேணும். அதனால வேலை என்னன்னா கத்துக்கணும் பண்ணணும் அப்படின்னு, பைசா வேணும் அதுக்கு என்ன வேணும் அது பண்ணலாம் அப்படிதானே. இப்ப ஆட்டிடியூடே ப்ரொஃபஷனல் எஜுகேஷன்ல இருந்து எல்லாருக்கும் அப்படித்தானே கேட்டுட்டு இருக்கா. இது அவருக்கு அன்னைக்கே தெரியும், சரஸ்வதியா லட்சுமணி இவன் படிச்சு அப்புறம் அதனால வேலை பண்ணி அதுக்கப்புறம் சம்பாதிச்சு அதெல்லாம் அவன் பொறுமை கிடையாது. அதனால தனம் தரும் முதல்ல, அப்புறம் கல்வி தரும் அப்படின்னா, அது தனம் தரும் கல்வி தரும்னு எடுத்துக்கலாம், இல்லாட்டா தனம் தரும் கல்வி தரும் அப்படின்னு எடுத்துக்கலாம். எந்த எந்த சப்ஜெக்ட் படிச்சா நமக்கு நிறைய பணம் வருமோ, பிளென்டி மணி ஜாப் இல்லையா, அது எது கொடுக்குமோ அதை பத்துக்கலாம் அப்படிங்கறதும். அபிராமி அந்த படிச்சா உங்களுக்கு அதுவும் கிடைக்கும் அப்படிங்கிற, அதுல அத்தனையும் இருக்கு. அந்த மாதிரி இது பண்ணணும். அது போல சௌந்தர்யம் மந்திர பூர்வமானதுன்னு சொன்னேன், அதுல எத்தனை ஸ்லோகங்கள் இருக்கு. அதுல சரஸ்வதி கடாட்சம் வேணும்னா 3வது ஸ்லோகம், அவித்யான மந்தஸ்து பிரிவகிருத்து, அதை படிங்கோ, அதை படிச்சுன்றது பாராயணம் பண்ணிட்டு இருந்தா நல்லா படிப்பு வரும், சரஸ்வதி கடாட்சம் வரும். அப்புறம் 12வது ஸ்லோகம் துவதியும் சௌந்தர்யம்னு, அப்போ சரஸ்வத்தியா சுக்தின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு, நிறைய இருக்கு, சரஜ்யோத்னா சுத்தம், இது போலாம் சரஸ்வதியை இண்டிகேட் பண்ற மாதிரி ஸ்லோகங்கள் நிறைய இருக்கு, லிஸ்டே இருக்கு. அதே மாதிரி இன்னொன்னு சொல்றேன், தவஸ்தன்யம் மன்னி திரவிட சிசுகுன்னு ஒரு ஸ்லோகம் வரும், அதுல சொல்றச்சே திருஞான சம்பந்தம் சீர்காழி சொன்னேன் இல்லையா, அந்த குழந்தைக்கு தோடுடைய செவி என்ன பாடித்து பார்த்தேன், 3 வயசு குழந்தை அந்த இது வந்தது அப்படின்னு சொல்ற, அதனால கிரா மாகூர் தேவி அப்படின்னா சொல்லும் போது, அப்புறம் சரஸ்வதியா லட்சுமியா, இத்தனை ஸ்லோகங்கள் இருக்கு. நீங்க வேணும்னா யாருக்கு எது வேணுமோ அந்த ஸ்லோகத்தை படிக்கலாம். லக்ஷ்மி கடாட்சம் வேணுமா அப்படின்னாக்கா அதுக்கும் நிறைய படிக்கலாம். இந்த ரோகம் கடன் நிவர்த்தி அதெல்லாம் இதுவா இருக்கணும், அதுல இருந்து ரிலீஃப் வேணுமா, துவயாகத்வாமம்னு ஒரு ஸ்லோகம் 23வது, அதை படிச்சேன்னா லக்ஷ்மி கடாட்சம் ஃபுல்லா வரும்பா. அப்புறம் இந்த லேண்ட் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளமோ, லேண்ட் வாங்கணும், வீடு வேணும், அப்புறம் நிறைய செல்வம் வேணும் அப்படின்லாம் ஆசைப்படுறவன்னா இருப்பா இல்லையா. பதன்யாச கிரீடா பரிசியம் இவார் அப்துல் மனசான 99வது ஸ்லோகத்தை படிச்சேன், அது கிடைக்கும் அப்படின்பா. அதனால எத்தனையோ இருக்கு இந்த மாதிரி. இதுல சரஸ்வதியா லட்சுமி அந்த கடைசியில லாஸ்ட் பட் 1 பலஸ்ருதி சொல்றதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்லோகத்தை படிச்சேன்னா மனோதைரியம் வரும், அதுக்கப்புறம் சக்சஸ் வேணும் லைஃப்ல, எனக்கு சக்சஸ் கிடைக்கும். இதை படிச்சுட்டு அதனால சொல்றேன் பாருங்க, 21, 18, 19 ஒன்னொன்னா சொல்லுவானே, 100 ஸ்லோகம் தான் இருக்கு, 20 நிமிஷம் அவங்க படிக்கிறதுக்கு, தினம் படிச்சு எல்லாத்தையுமே படிச்சிருக்கலாம், எல்லாம் நல்லது தானே. யாராருக்கு என்னென்ன ஸ்லோகம் முடியுமோ அன்னைக்கு வேணும்னா சங்கல்பம் பண்ணிட்டு ஒன்னா படிக்கலாம், இல்லைன்னா எல்லாத்தையுமே படிக்கலாம். சகல சௌபாகியங்களும் வேணும் அப்படின்னா கடைசி ஸ்லோகம் இருக்கு, பிரதீப ஜுவாலாபிகி அப்படின்னு அதுல சொல்றார். உங்களுக்கு இன்னைக்கும் சொல்ல நினைச்சேன், பொறி விளக்க அவரோட சொல்லணும்னு நினைச்சேன், இன்னைக்கும் பொறி விளக்க அவரோட கிடையாது, அது இன்னும் நாளைக்குதான் வரும் போல. அதனால இதுல சொல்ற சௌந்தர்ல கடைசி ஸ்லோகம் சொல்லும் போது ரொம்ப அழகா அந்த பிரதீப ஜுவாலாபிகி
திவசகர வீராஞ்சனவிதி சுதா சூதே சந்தோபலஜலவைரங்கிரச்சனா ஸ்வகீயே ரம்போபிஹி சலிலநிதி சௌஹித்ய கரணம் த்வதீயாபிர்வாக்பிஸ்தவ ஜனனி வாசாம் ஸ்துதிரியம் முடிக்கிறார். பிரதீப ஜுவாலாபிஹி ஹே வாசாம் ஜனனி வாகதீஸ்வரி வாகீஸ்வரி அம்மா தேவி பராசக்தி பேச்சு கொடுத்தவளே உன்னோட சக்தியை வச்சுன்னு அத்தனை பேசியிருக்கேன் இல்லையா அவர் சொல்ற ஆச்சாரியால் சொல்ற. அப்போ ஸ்வகீயாபிஹி எப்படி தன்னோட பிரதீப ஜுவாலாபிஹி அக்னி ஜுவாலையினால திவசகர நீராஜன விதி சூரியனுக்கு நம்ம மங்களாட்டு பண்ணும் பொங்கல் அன்னைக்கு பண்ணுவோம். எங்கேயோ சூரியன் பலபலம் ஜொலிச்சுட்டு இருப்பார் நம்ம இத்தினோண்டு மங்கள ஒரு ஆர்த்தி எடுத்து அவருக்கு எப்படி காமிச்சிட்டு இருக்கோம் இல்லையா. இந்த ஆர்த்தி வச்சு அவர் காமிச்சா அவருக்கு இது வந்து ஒரு மூலை ஒண்ணுமே இல்லை. அப்படி ஆனா கூட அவருக்கு நம்ம அதை காட்டுறோமோ இல்லையா. சூரியனுக்கு நம்ம நம்ம கல்ப ஒரு ஆர்த்தி காமிச்சா எப்படி இருக்கோ அதே மாதிரி சந்திரோ சந்திர உபஜல லவைகி சந்திரகாந்த கல் இப்பதானே ஆரம்பிச்சோம் அதுலயே முடிக்கணும். சந்திரகாந்த கல்லிலேருந்து அந்த சிலையிலேருந்து அப்படியே ஜலம் வருது இல்லையா அழகா. அந்த ஜலம் எல்லாம் வரும்போது அந்த கொட்டுற ஜலங்கள்னால சுதா சூதே அப்படின்னாக்க சந்திரனுக்கு அர்க்கியம் சந்திரனுக்கு அர்க்கியம் கொடுக்குறோம். சந்திரனுக்கு அர்க்கியம் எதுல இருந்து கொடுக்குறோம் சந்திரகாந்த கல்லுல இருந்து தண்ணியை எடுத்து அவனுக்கே அர்க்கியம் கொடுக்குறோம். அது இப்படியோ அதே மாதிரி ஸ்வகேயி அம்போபிஹி சலில நிதிஹி சௌஹித்ய கரணம் சமுதிரத்தை திருப்தி பண்றதுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு என்ன பண்றோம் சமுதிரத்து ஜலத்தையே எடுத்து அதுக்கே தர்ப்பணம் கொடுக்குறோம். வேற எங்கேருந்து ஒரு சோர்ஸ் கிடையாது அந்தந்த சோர்ஸ் எடுத்து அதுக்கே எப்படி பண்றோமோ அதே மாதிரி இப்ப நான் அந்த ஸ்தோத்திரம்னு ஒண்ணு பண்ணினேன். இது எப்படி தெரியுமா துவதியாபிஹி வாக்பிஹி நீ கொடுத்த வாக்கு நீ கொடுத்த புத்தி நீ கொடுத்த வாக்குனால வாக்பிஹி உன்னோட தவஸ்து எம் ஸ்தோத்திரம் இந்த ஸ்தோத்திரத்தை நான் பண்ணிருக்கேன் அதனால அதுக்கு இதெல்லாம் எப்படி எந்த மூலையிலையோ அந்த மாதிரி அதையே எடுத்து அதுக்கே கொடுக்குறாப்ப இதையே எடுத்து அதுக்கு கொடுத்துருக்கேம்மா. துவதீயம் வஸ்து கோவிந்தா துப்பியமேவ சமர்ப்பையே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இதுவானாலும். அதனால நீ கொடுத்த இந்த வாக்கு நீ கொடுத்ததுனால வந்த இந்த பேச்சு நீ கொடுத்ததுனால வந்த தாட்ஸ் நீ கொடுத்ததுனால வந்த எக்ஸ்பிரஷன் அது அத்தனையும் உனக்கே அர்ப்பணம் அப்படின்னு அவர் அர்ப்பணம் பண்ணா இப்ப நாமளும் அப்படி எதனா பண்ணணும். அதனால இத்தனை நாடு என்ன வந்ததோ என்னன்னோ சொல்லணும்னு நினைச்சேன் அதெல்லாம் வரல என்னென்ன வரணும் நினைச்சாலும் அதுதான் வருது. ஏதோ ரெண்டு மூணு சோகத்தையான இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா இருக்கே அதை நல்லா பார்க்கலாமேங்கிறதுக்காக சில சரித்திரங்களோட சிலது பார்த்தோம். அதனால சகல சௌபாகியம் வேணும்னா அந்த பிரதீப ஜுவாலாபிஹி அதை சொல்லி அந்த ஸ்லோகத்தை சொல்லினாக்க எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும். அந்த ஸ்லோகத்தோட அந்த பிரார்த்தனையை நம்ம முடிச்சுட்டு சம்பூர்ணம் சம்பூர்ணம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. சௌந்தர்லகனையும் சம்பூர்ணமானது நம்மளோட இதுவும் இன்னைக்கு இந்த கிளாஸும் இன்னைக்கு சம்பூர்ணமானது. பிரதீப ஜுவாலாபிஹி திவசகர நீராஜன விதிஹி சுதா சூத்திய சந்திர பலஜலவை ரங்கரச்சனா ஸ்வகீயைஹி அம்போபிஹி சலநிதி சௌஹித்ய கரணம் த்வதீயாபிர் வாக்பி தவ ஜனனி வாசாம் ஸ்துதிரியம்னு அவர் எப்படி சொன்னாரோ அதே மாதிரி அவர் சொன்னது நம்ம பார்த்து சொன்னது அது எல்லாமே அம்பாளுக்கு அர்ப்பணம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு முடிச்சுக்கிறேன். சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே.